குட் ஆஃப்டர்நூன் டு ஆல். நான் கோச் ரவிசுந்தரம் நான் பேசுறேன். நான் அகைன் இப்ப இது எபிசோட் 19, நம்ம 19வது தடவையா நம்ம இந்த ரூம்ல அகைன் அண்ட் அகைன் வந்துட்டு நம்ம மீட் பண்ணிட்டு இருக்கிறோம். பர்பஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா, நம்ம எல்லாருமே லேர்ன் பண்ணி எல்லாருமே க்ரோ ஆகணும், நம்மளும் க்ரோ ஆகணும், நம்மளை சுத்தி இருக்கிறவங்களும் க்ரோ ஆகிறதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணி கைட் பண்ணணும். இதுதான் வந்துட்டு என்ன அப்படின்னா ரியல் சிச்சுவேஷன். இப்போ இந்த லேர்னிங்கோட இம்பார்ட்டன்ஸ் வந்துட்டு அப்படின்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், இந்த ரூம்ல இருக்கக்கூடிய பீப்புள் எல்லாருக்குமே தெரியும். ஆனா அந்த லேர்னிங் எடுத்துட்டு போயிட்டு நீங்க அப்ளை பண்ணக்கூடிய அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வந்து சின்ன டிஃபிகல்ட்டிஸ் வந்துட்டு இருக்கும். எங்கிருந்து எப்படி ஸ்டார்ட் பண்றது எப்படிங்கிறது. யூனிக்கா நம்ம நேற்று என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம அந்த ஆஷா அப்படிங்கிற ஒரு லேடியோட அவங்களுடைய லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் மூலியமா அவங்களோட லைஃப்ல நடந்த விஷயங்கள் எல்லாருமே ஷேர் பண்ணும்போது ஒரு டிஃப்ரெண்ட் டைமென்ஷன் வந்துட்டு அப்படின்னா எனக்கு நேற்று கிடைச்சது. அந்த லேர்னிங்கை வந்துட்டு நம்ம எல்லாருமே லேர்ன் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது என்னோட ஆசை. நம்ம லேர்ன் பண்ணல அப்படின்னா நம்மளோட டிஃபிகல்ட்டிஸ் வந்துட்டு அப்படின்னா கண்டினியூ ஆகும், சேலஞ்சஸ் வந்துட்டு கண்டினியூ ஆகும், டே டு டே லைஃப் வந்துட்டு நமக்கு ரொம்ப மிசரபிளாக இருக்கும். ஒரு எப்படி சொல்றதுங்க, மனசுக்குள்ள ஒரு இறுக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும், சரியா? இது வந்துட்டு நம்ம லேர்னிங் இல்லாததோட விளைவு. இன்னொரு பார்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா, நம்ம என்ன கவனிக்கணும் அப்படின்னா, நேற்று அவங்க பேசும்போது இதில் நீங்கள் ஃபண்டமெண்டலாக நீங்கள் என்ன நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா, நீங்கள் லேர்ன் பண்ணி உங்களோட லைஃப்பில் நீங்கள் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நீங்கள் ஏற்படுத்திக்கல அப்படின்னா, உங்களோட குடும்பத்தில் இருக்கிறவங்க பர்டிகுலராக உங்களோட குழந்தைங்க அவங்களோட எதிர்காலம் உங்களை நம்பி இருக்கிறவங்களோட எதிர்காலம் எப்படி ஆகும் அப்படிங்கிறது வந்து நீங்கள் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. நம்ம கேஷுவலாக நம்ம வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம லைஃபை நம்ம லீட் பண்ணிட்டு இருப்போம். ஆனால் ஒரு சின்ன விஷயம் வந்துட்டு என்ன அப்படின்னா அந்த ஃபேமிலியில் ஒரு பெரிய பூகம்பம் வந்துட்டு என்ன அப்படின்னா ஏற்படுத்துகிறோம். இப்போ நேற்று அவங்க ஆஷா வந்துட்டு பேசும்போது அவங்க பேரண்ட்ஸ் வந்துட்டு அப்பா வந்துட்டு என்ன அப்படின்னா சரியில்லை, 9th படிக்கும்போது அவங்க அம்மா வந்துட்டு என்ன அப்படின்னா விசாரிக்காமல் கல்யாணம் பண்ணி கொடுத்து அதனோட விளைவு வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு லைஃப்பில் வந்துட்டு சிலதெல்லாம் நான் ரெக்டிஃபையபிள் மிஸ்டேக் இருக்குது. ஒரு 10th பிளஸ் 2 ஃபெயில் ஆயிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு நல்ல ரெப்யூட்டடான இடத்துல வந்துட்டு அப்படின்னா வேலை கிடைக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் திருப்பி நல்லா படித்தாங்கன்னாலும் அவங்களுக்கு வேலை கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். நல்ல வேலை, ஏன்னா அது ட்ராக் ரெக்கார்ட் வந்துட்டு அப்படின்னா பார்ப்பாங்க, பார்க்கும்போது அடிபட்டு போயிடும். அதே மாதிரி வந்து நம்மளோட லைஃப்பில் ஒரு தப்பான ஆளை வந்துட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அகெயின் வந்துட்டு அப்படின்னா அது வந்துட்டு நான் ரெக்டிஃபையபிள் மிஸ்டேக்காக வந்துட்டு அப்படின்னா மாறிடும். அந்த மாதிரி அவங்களோட வாழ்க்கையில் வந்துட்டு விவரம் தெரியாத வயசில் கல்யாணம் பண்ணி அதுக்கப்புறம் அந்த பர்சன் வந்துட்டு அப்படின்னா ஒரு சரியான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் ஒரு ராங் சாய்ஸாக போய் குழந்தைங்களெல்லாம் வந்து பிறந்து எந்த விதமான வருமானமும் இல்லாமல் ஒய்ஃபோட வருமானத்தில் வந்துட்டு வாழ்ந்து, அது ரொம்ப தவறான அணுகுமுறை. ஒய்ஃபோட வருமானத்தில் வந்துட்டு அப்படின்னா வாழ்கிறது வந்துட்டு உலகத்தில் அதை விட ஒரு நம்ம, அதாவது மென் வந்துட்டு வேலைக்கு போகாமல் ஒய்ஃபோட வருமானத்தில் வந்துட்டு வாழ்றது வந்துட்டு அவங்க என்ன உலகத்திலேயே வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஒரு கீழ்மையான செயல் எது அப்படின்னா அதுதான் என்னோட மைண்டில் வந்துட்டு அப்படின்னா ஃபர்ஸ்ட் வருது. அந்த மாதிரி வரும்போது அந்த குழந்தைங்க வந்து ரெண்டு குழந்தைங்கள வச்சுக்கிட்டு அகெயின் வந்துட்டு அப்படின்னு என்ன சொல்கிறதுங்க, காவு கொடுக்கறதுக்காக அந்த சின்ன குழந்தைங்களை எடுத்துகிட்டு போய் அவர் வந்துட்டு இருந்த மயிரிழையில் வந்துட்டு அப்படின்னா இந்த அம்மாவும் அவங்க அம்மாவும் பார்த்து காப்பாற்றி அதுக்கப்புறம் அவங்க வந்துட்டு அங்கிருந்து கிளம்பி அவங்க சொந்த ஊர் கோயம்புத்தூர்லேருந்து கிளம்பி சென்னைக்கு வந்து வந்திருக்காங்க. எந்த அளவுக்கு லேர்னிங் எபிலிட்டி இல்லாததோட விளைவு, அவங்க ஒரு சினிமா நடிகர் வந்துட்டு இவங்களோட வாழ்க்கையில சினிமாவில் திரையில வந்துட்டு அவர் பண்ற நல்ல விஷயங்கள் எல்லாமே பார்த்து மனசுக்குள்ள வாங்கி அவங்க அவங்கள நம்பி அங்கே போய் அதுக்கப்புறமேட்டு அங்கேயும் வந்துட்டு அப்படின்னா வழி இல்லை அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த குழந்தைங்களோட ட்ரெயின்ல போய் சூசைட் பண்ணிக்கலாம், ட்ரெயின்ல போய் உளுந்து அப்படிங்கிற நோக்கத்துல வந்துட்டு சென்னை சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு வந்துட்டு அப்படின்னா போயிட்டு இருக்கும்போது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அந்த ஆட்டோக்காரர் வந்துட்டு ஒரு நல்ல மனுஷனாக இருந்ததுனால ஏதோ வந்துட்டு இவங்களுக்கு வந்துட்டு வாழ்க்கையில் இன்னொரு பக்கம் வந்துட்டு கிடச்சி ஒரு சினிமாவில் ஒரு ஆர்டிஸ்ட்டாக வந்துட்டு அப்படின்னா இவங்க இருந்திருக்காங்க. அவங்க லைஃப் வந்துட்டு அப்படியே போயிட்டு இருந்திருக்கு. அந்த குழந்தைங்க வந்துட்டு என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் இதில் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஆஷாவோட அப்பா சரியில்லாததுனால அம்மா விவரமாக இல்லாததுனால லேர்ன் பண்ணாததுனால அவங்களோட லைஃப்பில் வந்துட்டு அவ்வளோ பெரிய மிசரபிள் வந்துட்டு அப்படின்னா நடந்திருக்கு, ராங் சாய்ஸ் வந்துட்டு அப்படின்னா பண்ணி. அதுக்கடுத்தது வந்துட்டு அப்படின்னா என்ன சொல்றதுங்க, இவங்களும் வந்துட்டு அப்படின்னா ஒரு மயிரிழையில வந்துட்டு தப்பிச்சு அந்த குழந்தைங்க ரெண்டு தடவை வந்துட்டு அப்படின்னா உயிர் வந்துட்டு தப்பிச்சிருக்கு அந்த ரெண்டு குழந்தைங்களும், சரியா? அப்ப அந்த சூழ்நிலை வந்துட்டு அப்படின்னா எப்படி இருந்திருக்கும், அவங்களோட மனநிலை வந்துட்டு எப்படி, யாருக்கோ நடந்தது அப்படிங்கிற மாதிரி நீங்க நினைக்காதீங்க, சரியா?
எனக்கு அது வந்து நேற்று நைட் எல்லாம் கூட எனக்கு இதே வந்துட்டு மைண்டுக்குள்ள நிறைய விஷயங்கள் வந்துட்டு அப்படின்னா அப்படியே ஓடிக்கிட்டே இருந்தது. என்ன இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துட்டு அப்படின்னா ஒருத்தங்களுக்கு ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சரியா, இப்போ அந்த ஆஷா வந்துட்டு என்ன அப்படின்னா இருக்கீங்களா? இருந்தீங்கன்னா மேலே வாங்க. ஏன்னா நான் உங்ககிட்ட இன்னும் சில விஷயங்கள் வந்துட்டு பேசும்போது அந்த லேர்னிங் உங்களுக்கும் லேர்னிங்காக இருக்கும், இந்த செஷனில் பார்க்குறக்கு இந்த ரூமில் இருக்கக்கூடிய பீப்புளுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வந்துட்டீங்களா? ஓகே. உங்கள் பொண்ணு வந்துட்டு இருக்காமா? இருக்காங்க சார். குட் ஆஃப்டர்நூன் சார். எங்க இருக்காங்க உங்க பொண்ணு? இதான் என் பக்கத்திலேயே தாங்க சார் இருக்காங்க. ஓ ஓகே, ரெண்டு பேரும் ஒரே இதுல இருந்து பேசுறீங்க. ஓகே, வெரி குட், கங்கராச்சுலேஷன். ஓகே, இப்ப நேத்து நீங்க ஏமா ஆஷா பொண்ணு பேரு என்னமா? உங்க பொண்ணு பேரு அர்ச்சனாங்க சார். அர்ச்சனா, சரி ஓகே. அர்ச்சனா, நேத்து உங்க அம்மா பேசுனது கேட்டீங்களா? கேட்டேன் சார். கேட்டீங்களா? உங்களுக்கு ஏதாவது இதெல்லாமே ஞாபகம் இருக்கா? உங்களோட சின்ன வயசுல இருந்து உங்களுக்கு இதெல்லாமே ஏதாவது ஞாபகம் இருக்கா இல்லையா? 2 இயர்ஸ் வரைக்கும் அவ்வளவு ஞாபகம் இல்ல. அப்ப நான் ரொம்ப குழந்தை, பட் அதுக்கப்புறம் நடந்த இன்சிடென்ட் எல்லாமே எனக்கு ஞாபகம் இருக்கு. என்ன இன்சிடென்ட் ஞாபகம் இருக்கு? அப்படியே மேலோட்டமா சொல்லுங்க, ரொம்ப உள்ள போவேனா? ஓகே சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நீங்க எப்பவுமே செமினார்ல சொல்லுவீங்க, அப்பா அம்மா தான் வந்துட்டு பசங்க ரெண்டு பேருக்குமே ரோல் மாடலா இருப்பாங்க. ஒரு பொண்ணோட லைஃப் வந்துட்டு அப்பா ரோல் மாடலா இருந்தாதான் அந்த பொண்ணோட லைஃப் ஃபியூச்சர் நல்லா இருக்கும்ன்ற மாதிரி நீங்க சொல்லுவீங்க. அது நிஜம்தான் சார். ஏன்னா நான் வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நான் பார்த்தது அப்பா தான். எனக்கு பார்த்தாலே ரொம்ப பயமா இருக்கும். ஏன்னா அப்பா தான் ஃபர்ஸ்ட் ரோல் மாடல். அப்படி இருக்கும்போது எந்த ஒரு ஜென்ஸ் கிட்டயும் எனக்கு பேச பயமா இருக்கும். இப்ப தூங்கி எழுந்திரிச்சாலே வந்து அம்மாவை போட்டு அடிப்பாங்க. எந்திரிக்கும் போதே வந்து அம்மா கத்துற சவுண்டில்தான் நான் எந்திரிப்பேன். சோ அந்த அளவுக்கு வந்துட்டு அம்மா கன்சீவா இருக்கும் போது கூட வந்து போட்டு பயங்கரமா அடிப்பாங்க. பயமா இருக்கும். தடுத்தா என்னையும் வந்து தள்ளி விட்டுருவாரு. ஒரு 2 o'clock ஆனா ட்ரிங்க்ஸ் அடிச்சுட்டு வந்து இந்த மாதிரி தண்ணி எல்லாம் எடுத்து என் தலையில அப்படியே ஊத்திடுவாரு. ரொம்ப பயமா இருக்கும் அப்பா கிட்ட போவே. அப்ப நான் நினைச்சேன் ஜென்ஸ்னால இப்படிதான் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யார பார்த்தாலுமே பயம் தான் வரும். ஏன்னா அப்பாவே இப்படி இருக்கும் வேற யாரையும் நம்பவும் முடியாது. இப்ப லைஃப் வந்துட்டு அப்படிதான் சார் போயிட்டு இருந்தது. ஓகே, உங்களுக்கு அது விவரம் தெரியுமா? உங்களுக்கு அது மாதிரி எல்லாம் நடக்கும்போது வந்துட்டு என்ன அப்படின்னா உங்களை காவு கொடுக்கறதுக்கு எல்லாம் உங்க அப்பா கூப்பிட்டு போனதெல்லாம் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு இல்லையா? அது ஞாபகம் இல்ல சார். ஆனா அம்மா வந்துட்டு அடிப்பாரு அது ஞாபகம் இருக்கு. சரி, இப்ப அப்பா வந்துட்டு இல்ல, அப்பா இருந்து வந்துட்டு அப்படின்னா இல்ல, ஆல்மோஸ்ட் வந்துட்டு அப்படின்னா இல்லங்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அம்மா வந்துட்டு அப்படின்னா உங்களை சின்ன வயசுல இருந்து வளர்த்தது, அவங்க கஷ்டப்பட்டது ஏதாவது ஞாபகத்துல இருக்கா உங்களுக்கு? இருக்கு சார். ஃபர்ஸ்ட் எங்க வீட்டுல எப்படின்னா ஒரு பெரிய ஃபேமிலி, பட் எனக்கு இவங்க தான் அம்மான்றது எனக்கு தெரியாது. ஏன்னா என்கிட்ட வந்து இவங்க வீட்டு வேலை செய்யறவங்கன்னு சொல்லிட்டாங்க. நான் வந்து அப்பாவோட அம்மா கூட தான் இருந்தேன். அவங்க தான் அம்மான்னு சொன்னாங்க. சோ நான் அவங்க கூட இருந்தேன். எனக்கு தெரியாது இவங்க தான் அம்மான்னு. இவங்க வேலை செய்யும் போதெல்லாம் வந்து இவங்க தான் வேலைக்காரங்க அப்படின்னு நினைச்சிட்டு நான் சொல்லுவேன். எனக்கு தெரியாது சார். அப்போ ஒரு 3 இயர்ஸ் இருக்கும் போதுதான் நான் அம்மா கூட இருந்தேன். அந்த டைம்ல தான் வந்து எனக்கு தெரியும் இவங்க அம்மா அப்படின்றது. ஓகே, சரி. உங்களை எப்படி இப்ப அப்பா இல்லாம அம்மா வந்துட்டு வளர்க்கும் போது உங்களுக்கு என்ன, உங்களுக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னு ஆனது? சார், அம்மா கூட வளரல, நான் பாட்டி கூட தான் சார் வளர்ந்தேன். அம்மா எப்படி நைட் ஆனா அப்பா அடிப்பாங்க, அந்த வழியோடவே காலையில வேலைக்கு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் காலையில ஃபுல்லா வந்து ஒர்க் பண்ணுவாங்க காலைல இருந்து நைட் வரைக்கும். அது பத்தாதுன்னு சொல்லிட்டு நைட் ஷிப்டும் போயிடுவாங்க. சோ நான் அம்மா கூட இருந்ததே இல்ல. இப்பதான் நான் அம்மா கூட இருக்கேன். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மூலமா இந்த ஒரு 4 இயர்ஸா தான் நான் அம்மா கூட இருக்கேன். அம்மா கூட இருக்கணும் அப்படின்றது என்னோட பெரிய ட்ரீம். ஏன்னா சார் இது வந்து நிறைய பேருக்கு யூஸ் ஆகும். அம்மாவும் என் கூட இருக்க மாட்டாங்க, அப்பாவும் வந்து சரியில்லை. அப்படி இருக்கும் போது நிறைய ஜென்ஸ் வந்துட்டு மிஸ்யூஸ் பண்ணுவாங்க யாரா இருந்தாலும். ஏன்னா வீட்டுல அப்பா இல்லைன்றது தெரியும் சில பேருக்கு. அப்ப அம்மாவும் இருக்க மாட்டாங்களா பயமா இருக்கும். அதுவும் எமோஷனலா மிஸ்யூஸ் பண்ணுவாங்க. நான் உனக்கு டேட் மாதிரின்னு சொல்லுவாங்க. நம்ம நம்பி வந்து தெரியாது, விவரம் தெரியாது, போய் உட்காருவோம். பட் மிஸ்யூஸ் பண்ணுவாங்க. அப்பெல்லாம் நான் ரொம்ப ஏங்கி இருக்கேன், பயமாவே இருக்கும் யார்கிட்ட பேசினாலும். அப்பதான் நான் அப்பாவை ரொம்ப நான் வெறுத்த டைம் அது. அப்பெல்லாம் அம்மா வந்து என் கூட இருக்கணும்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ஏங்கி இருக்கேன் சார். பட் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மூலமா 4 இயர்ஸ் நான் அம்மா கூட ரொம்ப சேஃபா இருக்கேன் சார். இப்ப என்ன வயசு ஆகுதுமா உங்களுக்கு? இப்போ வந்து எனக்கு 21 இயர்ஸ் ஆகுது சார். சரி ஓகே. உங்களுக்கு அந்த மாதிரி உங்களுக்கு நடந்ததெல்லாம் உங்க மனசுல இன்னும் இருக்கா சார்? அது இருக்கு சார், பட் நீங்க சொல்லுவீங்க
எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே, நீ நெகட்டிவ் நடந்தாலுமே அதுல நீ எவ்வளவு பாசிட்டிவா பாக்குற, பாசிட்டிவா பாக்குறவங்க தான் அச்சீவர் அப்படின்வீங்க. அப்படி ஒரு இன்சிடென்ட் நடக்கலன்னா இந்த ஏஜ்ல நான் இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்க மாட்டேன், ஒரு மென்ஸ் கிட்டயும் சரி யார்கிட்ட இருந்தாலும் இந்த அளவுக்கு நான் போல்டா இருந்திருக்க மாட்டேன். அப்படி ஒரு இன்சிடென்ட் நடந்தனால தான் இவ்வளவு தூரம் நான் போல்டா இருந்திருக்கேன் அப்படின்றது உங்க செமினார் மூலமா நான் புரிஞ்சுக்கிட்டேன் சார். இதுல நீங்க உங்களோட வாழ்க்கையில வந்துட்டு என்ன அப்படின்னா, இப்ப உங்க வீட்லயே குழந்தைங்க எல்லாம் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், பெண் குழந்தைங்க இருக்காங்க, சின்ன குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா, நம்மளோட கண்ணுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா, அந்த குழந்தைங்க வந்துட்டு நம்மளோட பெண் குழந்தைங்க, நம்ம குழந்தைங்க. ஆனா ஒரு தேர்ட் பர்சன் அவங்க பார்க்கும்போது அவங்களோட மனசுல வந்துட்டு, மனிதனோட மனம் வந்துட்டு என்ன அப்படின்னா அழகானது, அதே டைம்ல வந்துட்டு என்ன அப்படின்னா விகாரமானது. யாரோட மனசுல வேணாலும் என்ன வேணாலும் எப்ப வேணாலும் நினைப்பாங்க. நீங்க வீட்டுக்குள்ள எல்லாம் குழந்தைங்களுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்க சொல்லி கொடுக்கணும், எது வந்துட்டு குட் டச்சு, எது பேட் டச்சு, எது எந்த லுக் வந்துட்டு என்ன அப்படின்னா குட் லுக்கு, எந்த லுக் வந்துட்டு என்ன அப்படின்னா பேட் லுக்கு, இது வந்துட்டு சொல்லணும். ரெண்டாவது, குழந்தைங்க வந்துட்டு நம்ம கிட்ட ஏதாவது ஒண்ணு வந்துட்டு அதனோட வாழ்க்கையில நடக்கும்போது ஏதாவது சொல்லும் போது அதை என்கரேஜ் பண்ணி அதை கேட்கணும். நம்ம என்ன அப்படின்னா இந்த சமுதாயத்துக்கு பயந்துகிட்டு வெளியில தெரிஞ்சது அப்படின்னா அவமானம் ஆயிடும் அப்படின்ட்டு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா அந்த உண்மையை வந்துட்டு மூடி மறைக்க வந்துட்டு ட்ரை பண்றோம். நீங்க உண்மையை மூடி மறைச்சி உங்களுக்கு வந்துட்டு சமூகத்துல வந்துட்டு ஒரு அந்தஸ்தை தேடிக்கலாமே ஒழிய, அந்த குழந்தையோட ஆள் மனதுல வந்துட்டு என்ன அப்படின்னா ஏற்பட்ட அந்த வடு வந்துட்டு என்ன அப்படின்னா அது ரொம்ப கஷ்டம். அது குழந்தைங்களும் பேரண்ட்ஸும் வந்துட்டு எப்படி இருக்கணும் அப்படின்னா ஒரு ஃப்ரெண்ட்லியா வந்துட்டு என்ன அப்படின்னா இருந்தீங்க அப்படின்னா அதனோட வாழ்க்கையில என்னெல்லாம் நடக்குதோ அது வந்துட்டு ஓப்பனா வந்துட்டு வந்து சொல்ற அளவுக்கு ஒரு நம்பிக்கைக்குரிய ஒரு பேரண்டா நீங்க இருந்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா எப்ப எது வந்துட்டு அப்படின்னா என்ன நடக்கும் அப்படிங்கிறது எதுவுமே தெரியாது. இப்ப இந்த பொண்ணுக்கு வந்துட்டு, ஆஷாவோட பொண்ணுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா, அர்ச்சனாக்கு வந்துட்டு என்னோட ஸ்ட்ராங் ரெக்கமெண்டேஷன் வந்துட்டு என்ன அப்படின்னா, இப்ப உன்னோட வாழ்க்கையில வந்துட்டு அந்த மாதிரி ஒரு சில இன்சிடென்ட்ஸ் வந்துட்டு நடந்திருக்கு. ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா நான் கன்கிராஜுலேட் பண்றேன் நான். ஏன்னா பெரும்பாலும் வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம அந்த மாதிரி விஷயங்கள் வந்துட்டு வெளியில நம்ம ஷேர் பண்றது கிடையாது. அது வந்துட்டு ஷேர் பண்ணாம போகும்போது நீங்க ஷேர் பண்றது வந்துட்டு என்ன அப்படின்னா இன்னொருத்தருக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸா வந்துட்டு என்ன அப்படின்னா மாறுது. சரியாங்க? அப்போ உங்களோட வாழ்க்கையில இந்த அர்ச்சனாவோட வாழ்க்கையில உங்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தது அப்படின்னா அந்த குழந்தைய எப்படி பாத்துக்குவீங்க? எப்படி எப்படி பாத்துக்குவீங்கம்மா? சார், நான் ஃபர்ஸ்ட் வந்து அவங்களுக்கு வந்துட்டு ஒரு நல்ல ஃப்ரெண்டா இருப்பேன். ரெண்டாவது விஷயம் வந்துட்டு எனக்கு நடந்த மாதிரி நீங்க சொல்லுவீங்க சார், எப்பவுமே செமினார்ல ஹாஸ்டல் விடவும் நம்ம பேரண்ட்ஸ் கூட இருக்கிறது தான் அந்த குழந்தைங்களுக்கு ரொம்ப சேஃப் அப்படின்னு சொல்லுவீங்க. ஸோ நான் பண்ண தப்பு அது பண்ண மாட்டேன். மூணாவது விஷயம் குட் டச் பேட் டச் எது அப்படின்றது குழந்தையா இருக்கும் போதே சொல்லி சொல்லி வளர்ப்பேன் சார். வளர்ப்பீங்களா? அப்ப உங்க வாழ்க்கையில இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தது பாத்தீங்களா? இந்த விஷயம் வந்துட்டு நடந்தது வந்துட்டு அப்படின்னா என்ன சொல்றது, ஒரு விதத்துல கெடுதலா இருந்தாலும் இப்ப போய் அதை ஏதாவது மாத்த முடியுமா? நடந்தத மாத்த முடியாது இல்ல. அப்ப நம்ம இது என்ன அப்படின்னா, இது நம்ம வாழ்க்கையில வந்துட்டு என்ன அப்படின்னா இது வந்துட்டு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு, பேடான விஷயம்தான் ஆனா நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு உங்களுக்கு கிடைச்சிருக்கு. இப்ப நீங்க சொல்றீங்கல்ல, இப்ப 21 வயசோ 22 வயசோ சொல்றீங்க, இந்த 21 வயசு 22 வயசுல இப்ப உங்களுக்கு ஒரு குழந்தைய எப்படி வளர்க்கணும், எவ்வளவு ப்ரொடெக்டிவா இருக்கணும் அப்படின்னு நீங்க இங்க இங்க இந்த இந்த ரூம்ல இருக்கக்கூடிய பீப்புள் 40 வயசு 50 வயசு 60 வயசுல இருக்கிறவங்களுக்கு அவங்க குழந்தைய பாத்துக்கணும்னு தான் நினைப்பாங்களே ஒழிய எப்படி பாத்துக்கணும், பாத்துக்கலன்னா என்ன ஆகும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா மத்தவங்களுக்கு தெரியறதுக்கு வந்துட்டு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. சரியா? அதனால வந்துட்டு என்ன அப்படின்னா இது வந்துட்டு வருத்தத்துக்குரிய விஷயம்தான். இருந்தாலும் வந்துட்டு என்ன அப்படின்னா பரவாயில்ல, உங்க லைஃப்ல வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு பெரிய மாற்றம் வந்துட்டு என்ன அப்படின்னா ஏற்படும். இப்ப நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இப்ப வந்து நான் விஜே ஆங்கரிங் எம்சி பண்ணிட்டு இருக்கேன் சார். ஓகே. அப்புறம் அப்புறம் வந்துட்டு பார்ட் டைமா வெல்னஸ் கோச்சா பிராக்டீஸ் பண்ணிட்டு இருக்கேன் சார். உங்க அம்மாவோட லைஃப் எப்படி சேஞ்ச் ஆனது, எதுல சேஞ்ச் ஆனது சார்? அம்மா வந்துட்டு அவங்க ஃபர்ஸ்ட் உங்க செமினார் அட்டெண்ட் பண்ணக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது சார் அவங்களுக்கு. ஸோ அவங்க அட்டெண்ட் பண்ணிட்டு வந்தோடனே அவங்க கிட்ட நிறைய சேஞ்சஸ் பார்த்தோம். அவங்க வந்து நான் தூங்கிட்டு இருப்பேன் மார்னிங், அப்ப எங்க முகத்தை பார்த்து ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க, எனக்கு புரியாது, நான் அப்படியே பார்ப்பேன் என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு புரியல வரைக்குமே. அப்புறம் எனக்கு உங்க உங்க செமினார் அட்டெண்ட் பண்ணக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சப்பதான் எனக்கு தெரிஞ்சது. நீங்க சொல்லுவீங்க சார், தூங்கிட்டு இருக்க உங்க குழந்தையோட முகத்தை பாருங்கன்னு சொல்லிட்டு. சோ அதான் எங்க மம்மி பண்ணும்போதுதான் நான் அதை பார்த்துதான் தெரிஞ்சுக்கிட்டேன்.
இதுவும் லைஃப் சேஞ்ச் ஆக போகுது அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன் சார். அது மட்டும் இல்லாம இவங்க பேரண்டிங் ஸ்டைல் நிறைய டிஃப்ரெண்டா இருந்தது. முன்னாடி வந்து அந்த அளவுக்கு ஃப்ரெண்ட்லியா இருக்க மாட்டாங்க, நார்மலா எல்லாம் மாம் மாதிரி ஸ்ட்ரிக்டா தான் இருப்பாங்க, பட் ஃப்ரெண்ட்லியா இருந்தது இல்ல அந்த அளவுக்கு. நாங்க நாங்க மீட் பண்ணிக்கவே மாட்டோம் அந்த அளவுக்கு ஒரு சுச்சுவேஷன் இருக்கும். இப்பதான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மூலியமா 4 இயர்ஸா மம்மி கூடயே இருக்கேன். பட் அதுக்கு முன்னாடி என்னதான் என்ன அபியூஸ் நடந்தாலுமே அம்மாவே வந்து சென்னையில தான் இருக்காங்க, எப்பயாவது தான் எங்களை பார்க்க வருவாங்க ஒரு 6 மந்த்ஸ். அந்த வேர்டு யூஸ் பண்ணாதம்மா இனிமே. உன்னோட லைஃப்ல வந்துட்டு என்ன அப்படின்னா, அந்த அபியூஸ் அப்படிங்கிற வேர்டு வந்துட்டு யூஸ் பண்ண வேணாம், சரியா? ஓகே அது சார், வந்துட்டு மைண்ட்ல இருந்து ரிமூவ் பண்ணிடுங்க. அது வந்துட்டு என்ன அப்படின்னா, அது இல்ல. இப்ப அம்மா வந்துட்டு என்ன அப்படின்னா, என்ன சொல்றது, முதல்ல வந்துட்டு இந்த மாதிரி விவரம் தெரியாம இருந்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அவங்களுக்கு வந்துட்டு லேர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை. வாழ்க்கையை எப்படி நடத்துறது, எப்படி வாழணும், எப்படி குழந்தைங்களை வளர்க்கணும், எதுவுமே தெரியாததுனால அவங்க வந்துட்டு என்ன அப்படின்னா அந்த மாதிரி வந்துட்டு என்ன அப்படின்னா இருந்திருக்காங்க. ஒன்ஸ் அவங்களுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க வந்து அவங்க சேஞ்ச் ஆயிருக்காங்க இல்லையா? அதனால இந்த லேர்னிங் வந்துட்டு என்ன அப்படின்னா எந்த அளவுக்கு முக்கியம். ரெண்டாவது வந்துட்டு என்ன அப்படின்னா, உங்களோட லைஃபை வந்துட்டு மாத்தினது வந்து அம்மா வந்துட்டு இப்போ ஒரு வெல்னஸ் கோச் ஆகி தானே மாறி இருக்கு. அப்புறம் நீங்க இப்ப என்ன வேலை செய்றீங்க? ஆங்கரிங் வேலை செய்றீங்க இல்ல? அதுல அது எதனால நீங்க அந்த வேலை செய்றீங்க சார்? ஆங்கரிங் அது வந்து என்னோட பேஷனுக்காக சின்ன வயசுல இருந்தே பேசணும் அப்படின்றது ஒரு பெரிய ஆசை. சிங்கிங் ஆங்கரிங். இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் சார்? நீங்க என்ன பண்ணிட்டு லைஃபை சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கீங்க சார். என்ன பேசாமலே அப்படியே மனசாலேயே வந்துட்டு சாமியார் மாதிரி மாத்தறேனா நானு? இல்ல சார், பேசுறேன். நீங்க அங்க போய் நீங்க பேசுறீங்கல்ல, இங்க ஆங்கரிங் வந்துட்டு அப்படின்னா நீங்க ஷோல பீப்புள் பண்றாங்க, டிவில பண்றாங்க, ரேடியோல பண்றாங்க, நீங்க கேட்டிருக்கீங்கல்ல பேஷன் நீங்க சொல்றீங்க. தப்பா நினைக்க வேணாம், அந்த ஆங்கரிங் அவங்க பண்ணதுனால எத்தனை பேரோட லைஃப் வந்துட்டு சேஞ்ச் ஆயிருக்கும். இல்ல சார், சேஞ்ச் ஆனது இல்ல. அது அதோட கால அளவு வந்துட்டு, இந்த ஆங்கரிங் வந்துட்டு என்ன அப்படின்னா அவங்களோட கால அளவு வந்துட்டு என்ன அப்படின்னா விட்டில் பூச்சி மாதிரி. அவங்க உங்க அம்மாவை கேளுங்க, விட்டில் பூச்சி அப்படின்னா என்னன்னு சொல்லுவாங்க. ஏன்னா சினிமாவில் வந்துட்டு என்ன அப்படின்னா உள்ளே போகும்போது நமக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் வந்துட்டு நமக்கு இந்த டான்சர் இருக்காங்க, ஜூனியர் ஆர்டிஸ்ட் இருக்காங்க, அந்த ஏஜிங் ப்ராசஸ் வந்துட்டு ஆகும்போது அவங்களுக்கு வந்துட்டு வாய்ப்புகள் கம்மியாயிடும். பெரிய ஸ்டாருக்கே அந்த மாதிரி தான் நடக்கும், சரியா? அது பண்ணுங்க. இப்போ நான் வந்துட்டு என்ன அப்படின்னா பண்ணுறது கூட ஆங்கரிங் தான், நான் கூட தான் பேசுகிறேன் நான். ஆனால் நான் பேசுறது வந்துட்டு எனக்கும் பிடிச்சிருக்கு. நான் பேசுறது வந்துட்டு என்ன அப்படின்னா இன்னொருத்தரோட லைஃபையும் வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு சேஞ்ச் ஆகிறதுக்கு வந்துட்டு எவ்வளவு பேர் சொல்றீங்கல்ல, அப்படி சொல்லும் போது இது வந்துட்டு என்ன அப்படின்னா இது ஒரு ஒரு மன மகிழ்ச்சி இல்லை நமக்கு இல்லையா? உங்க அம்மாவோட லைஃப் வந்துட்டு அப்படி இருந்தது இப்படி மாறினதுக்கு வந்துட்டு காரணம் என்ன அப்படின்னா அவங்க வெல்னஸ் கோச் ஆனதுதான், சரியா? நான் மத்தவங்களுக்கு யாருக்கும் இது நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன் நான். நீங்க வந்து அந்த வெல்னஸ் கோச்சா இருந்து நீங்க அம்மாவும் நீங்களும் ஒன்னா இருந்து நீங்க வந்துட்டு என்ன அப்படின்னா பண்ணணும், சரியா? ஓகே சார், கண்டிப்பா சார். வாழ்க்கையில வந்துட்டு ஆசா ஒண்ணு நின்னு அப்படின்னா ஒரு ரொம்ப கஷ்டத்துல இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, முதல் ஆஃப் வந்துட்டு என்ன அப்படின்னா ரொம்ப கஷ்டத்துல இருந்ததுன்னா ரெண்டாவது ஆஃப் ரொம்ப நல்லா இருக்கும். உங்களோட ஸ்டோரி வந்துட்டு என்ன அப்படின்னா என்ன சொல்றது, உங்களுக்கு என்ன நடந்ததோ யாரோட வாழ்க்கையிலுமே நடந்திருக்காது, உங்களுக்கும் உங்க குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கும். நீங்க நல்ல பெரிய லெவல்ல நீங்க அச்சீவ் பண்ணிட்டு வந்துட்டு நீங்க சொல்லும் போது நிறைய பீப்புளோட லைஃப் வந்துட்டு என்ன அப்படின்னா ட்ரமெண்டஸா சேஞ்ச் ஆகும். கடவுள் ஏதோ ஒரு பெரிய பொறுப்பை வந்துட்டு என்ன அப்படின்னா உங்களுக்கு கொடுத்துருக்காரு, சரியா? சுதானமா நடந்துக்கணும். நடந்துகிட்டு என்ன அப்படின்னா உங்களோட கடந்த கால வாழ்க்கையில இருந்து வெளியில வந்துட்டு இந்த நிகழ்கால வாழ்க்கையில உங்களை வந்துட்டு மேம்படுத்திக்கிற மாதிரி விஷயங்கள் வந்துட்டு என்ன அப்படின்னா பண்ணணும், கண்டிப்பா சார். பாயிண்ட் புரிஞ்சுதா புரியலையா? புரிஞ்சுச்சு சார், கண்டிப்பா பண்ணுவேன். சரி, ஓகே. இப்ப உங்க பொண்ணு பேசுனதுல இருந்து உங்களுக்கு என்ன, உங்க பொண்ணு இந்த மாதிரி பேசி நீங்க கேட்டிருக்கீங்களா? ஃபீல் பண்ணுவா சார், ஆனா இன்னைக்கு உங்ககிட்ட சொன்ன அளவுக்கு வந்து என்கிட்ட சொன்னது இல்ல சார். ஏன் அப்படின்னா என்கிட்ட வந்துட்டு ட்ரஸ்ட் அதிகமா இருக்கு இல்ல, உங்ககிட்ட வந்து ட்ரஸ்ட் வந்துட்டு நம்ம கவனிக்கணும், கேட்கணும், அவங்க என்ன நினைக்கிறாங்கிறது கேட்கணும். நம்ம வந்துட்டு பேரண்ட்ஸ் வந்துட்டு என்ன பண்றோம் அப்படின்னா ஒன் வே டிராபிக் மாதிரி வந்து இதை பண்ணு அதை பண்ணு இதை பண்ணு இதை பண்ணு, யூனிஃபார்ம் போடாத போலீஸ் இன்ஸ்பெக்டர் சப் இன்ஸ்பெக்டரா இருந்தா கூட பரவாயில்ல, நேரம் ஐஜி ஆயிடுறீங்க, சில சமயம் வந்துட்டு என்ன அப்படின்னா முப்படை தளபதியா மாறிடுறீங்க. அப்படிலாம் பண்ணக்கூடாது. அப்படிலாம் பண்ணோம் அப்படின்னா உங்க குழந்தைய நம்ம குழந்தைங்கள வந்துட்டு நம்ம இழந்துருவோம். நம்ம இந்த ரிலேஷன்ஷிப் வந்துட்டு என்ன அப்படின்னா, நான் வந்துட்டு உங்களுக்கு எல்லாருக்குமே உங்களுக்கு என்ன சொல்றேன் அப்படின்னா ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ற ஆர்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்க ஒவ்வொருத்தருமே கத்துக்கணும், சரியா? இதுல வந்துட்டு நான் சாம்பியன் நான். ஏன்னா ஒரு 22 வருஷத்துக்கு முன்னாடி என்னோட லைஃப்ல வந்துட்டு எனக்கு எதுவுமே எல்லாமே பிரச்சனை, திருமண பக்கம் எல்லாமே வந்துட்டு பிரச்சனை வந்துட்டு ரெட் கார்ட் பட் போட்டு என்ன கூப்பிட்டுட்டு இருந்தது.
அங்கிருந்து நான் வெளியில வரும்போது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரிலேஷன்ஷிப் வந்துட்டு என்ன அப்படின்னா பில்ட் பண்ற ஆர்ட் வந்துட்டு என்னோட டிஃபிகல்ட் டைம்ல ரொம்ப ஹார்டா வந்துட்டு நான் லேர்ன் பண்ண. நான் எனக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா, ஒரு மனுஷங்க வராங்க அப்படின்னாலே அவங்க வந்துட்டு என்ன அப்படின்னா அவங்களோட ரிலேஷன்ஷிப் வந்துட்டு பில்ட் பண்ற அந்த ஆர்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா அவங்க வளர்த்துக்கணும் அப்படிங்கிறதுல நான் ரொம்ப கவனமா இருப்பேன் நான். சரியா? அதுல வந்துட்டு இதுல நான் அது நிறைய நான் அது வந்துட்டு என்ன அப்படின்னா சொல்லி கொடுப்பேன் நான். சூப்பர். இப்ப நீங்க இப்ப உங்க பொண்ணு பேசுனது வந்துட்டு வச்சு பார்க்கும்போது, நீங்க உங்களோட லைஃபே வந்துட்டு என்ன அப்படின்னா இந்த மாதிரி ஒரு உங்க ப்ராப்ளத்தை வந்துட்டு இருக்கும்போது ஒரு செமினார்ல நீங்க பார்த்து சில விஷயங்கள் வந்துட்டு என்ன அப்படின்னா நான் சொன்னது வந்துட்டு இன்ஸ்பயர் ஆகி நீங்க வந்துட்டு என்ன அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணீங்க. சரியா? அப்ப வந்துட்டு என்ன அப்படின்னா உங்க பொண்ணு வந்துட்டு ஏன் வந்துட்டு என்ன அப்படின்னா பார்ட் டைமா வந்துட்டு என்ன அப்படின்னா வெல்னஸ் கோச்சா இருக்கு? சின்ன பொண்ணு தானே அது, ஏன் ஃபுல் டைம் அது வரல? நீங்க இது மத்தவங்களுக்கு இல்லைங்க, நான் அந்த பொண்ணுக்கு அந்த பொண்ணுக்கும் அவங்க அம்மா கிட்டையும் கேக்குறேன். அவ வந்து பாத்தீங்கன்னா சார், சிங்கிங்ல ரொம்ப வந்து இன்ட்ரெஸ்ட், ஒரு பாடகி ஆகணும் அப்படின்றது அது சின்னதுல இருந்தே எப்ப பார்த்தாலும் பாடிக்கிட்டே இருப்பாங்க. சரி, சரி. அதுவும் ஒரு விருப்பம். சரி, அவ விருப்ப நம்ம நினைச்சதுதான் நடக்கல. சரி, அவங்கள வந்து நம்ம எதுவும் சொல்ல முடியாதுன்னு கோச் ஆகி நல்லா பண்ணிட்டு இருந்தா சார். அந்த டைம்ல வந்து அது கோச் ஆனதுக்கும் இன்னொரு காரணம் இருக்கு சார். அவ காலேஜ் போயிட்டு இருந்தா, இப்ப 2 இயர்ஸ் பிஃபோரு செகண்ட் இயர் படிக்கும் போது என்னாச்சுன்னா, நான் சொன்ன இல்லைங்களா அந்த 14 லட்ச ரூபாய் கடன் வந்து சொன்னேன்ல சார். அந்த டைம் வந்து பாத்தீங்கன்னா அந்த வட்டிக்காரங்க வந்து வீட்டுல பிரச்சனை பயங்கரமா பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ வந்துட்டு இப்ப கரெக்டா காலேஜ் கிளம்பி போகும்போதுதான் அந்த ஆளும் உள்ள வருவாங்க. எனக்கு இப்பவே அமௌண்ட் எடுத்து இல்லைன்னா நான் சொல்றதை பண்ணணும் அப்படின்னு ரொம்ப டார்ச்சர் பண்ணும் போது இவ எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் காலேஜ் போவா. அப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு 25 பவுன் வச்சிருந்த அந்த நகை எல்லாமே அந்த வட்டிக்கே வந்து அப்படியே போயிடுச்சு. சில டைம்ல ஒர்க் இருக்கும், நான் வந்து அந்த டைம்ல இந்த கோச் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு 5 ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் சார். டப்பிங் அண்ட் சாரி பிசினஸ் பண்ணுவேன், எல்லாத்தையும் பண்ணாதான் எனக்கு அந்த 1 லாக் ஏர்ன் பண்ணாதான் எனக்கு அந்த சமாளிக்கவே முடியும் ஒரு மாசம். அந்த அளவுக்கு வந்து ஓடிக்கிட்டே இருக்கணும். மாத்தி இந்த வேலை இல்லைன்னா அந்த வேலை, டெய்லரிங் பண்ணுவேன், டப்பிங் ஆர்டிஸ்டா வந்து இருந்தேன், எல்லா இதுமே பியூட்டிஷியனாவும் இருந்தேன் சார், எல்லா ஒர்க்குமே பண்ணிட்டு இருந்தேன். அப்ப கூட எனக்கு 1 லாக் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும், நைட்டும் பகலும் தூங்காம ஓடிக்கிட்டே இருப்போம். அப்ப என்னாச்சுன்னா நகை வச்சு கடைசியில இருந்தது தாலி செயின் மட்டும்தான், அதையும் அடகு வச்சு அதுவும் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் எதுவுமே இல்லை எனக்கு சுச்சுவேஷன். அப்ப வந்து ரொம்ப டார்ச்சர் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருக்கும் போது பாப்பாவுக்கு பாதி பீஸ் கட்டிட்டு அப்புறம் செகண்ட் டேர்ம் பீஸ் வந்து என்னால கட்ட முடியல செகண்ட் இயர். அப்ப என்னாச்சுன்னா இவ டெய்லி காலேஜ் போவா, அங்க வந்து எக்ஸாம் கூட எழுத விடாம டெய்லி மத்தியானம் வெயில்ல வந்து அந்த காலேஜ்ல வந்து நிறுத்திட்டாங்க சார். வெயில் போய் வைப்பாங்க, ஏன் காலேஜ் பீஸ் கட்டல, டெய்லி கிட்டத்தட்ட 1 மாசம் நிக்க வச்சிருக்காங்க. இவ வந்து என்கிட்ட சொன்னா நான் என்ன பண்ணுவேன்றது அவளுக்கு புரியல, அது பயந்துட்டே வந்துட்டு சொல்லாமே இருந்தா. அதுக்கப்புறம் வந்து தெரிஞ்சிச்சு இவ்வளவு டெய்லி வெயில்ல தான் நிறுத்து, ஏன்டி இப்படி ஆயிட்டு வர அப்படின்னு சொல்லி, காலேஜ் தானே போயிட்டு வர, ஏன் இப்படி இருக்கேன்னு அப்படியே பேச எல்லாம் கருத்து போய் ஒரு மாதிரி வருவா. அப்ப எனக்கு அது ஒரு மாதிரி ரொம்ப மனசு கஷ்டமா இருந்துச்சு. ஏன் பாப்பானுன்னா நீ பீஸ் கட்டலன்னு சொல்லி டெய்லி என்ன வந்து இப்படி கேட்டுக்கிட்டு வெளியில நிக்க வைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா எனக்கு அது ஒரு மாதிரி ஆச்சு. அப்புறம் நீங்க சொன்னது ஞாபகம் வந்துச்சு சார். சரி, படிச்சவங்க என்ன பண்றாங்கன்னு பாருங்க, நீங்க ஒரு வார்த்தை சொல்லியிருக்கேன். அப்பதான் நான் யோசிச்சேன், நம்ம வந்து இந்த அளவுக்கு இருந்து நம்ம பிள்ளைகளை காப்பாத்தணும்னு இவ்வளவு தூரம் ஓடிட்டு இருக்கோம், ஆனா இந்த பிள்ளை படிச்சுதான் எல்லாமே பண்ணணும்னு அவசியம் இல்ல, பரவாயில்ல நீ வந்து காலேஜ் விட்டு நின்னுடுன்னு சொல்லிட்டு என் கூட கூட்டிட்டு வந்து அன்னைக்குதான் வந்து நான் இதுலயே பாப்பாவையும் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு நான் நினைச்சு அதுல இருந்து என் கூட டிராவல் பண்ண வச்சேன் சார். உங்க பொண்ணு வந்து உங்க பொண்ணு வந்துட்டு ஒரு பாடகி ஆகணும்ங்கிறது உங்களுக்கு விருப்பமா, இல்ல ஒரு ஆங்கரிங் பண்றது விருப்பமா, இல்ல வேற என்ன ஆகணும்னு நீங்க விரும்புறீங்க? இல்ல சார், நான் என்ன மாதிரி அவ்வளோ ஒரு கோச் ஆகி நிறைய பீப்புளோட என்னோட லைஃப் எப்படி நான் இன்னைக்கு சேஞ்ச் பண்ணிருக்கேன், 4 வருஷத்துல நான் நிறைய சேஞ்ச் ஆகி என் ஃபேமிலிக்கு இப்போ ஒரு நல்ல அம்மா. பாருங்க, அந்த மாதிரி வந்துட்டு அந்த பொண்ணு வந்துட்டு பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்துட்டு என்ன அப்படின்னா கம்பல்ஷன்ல வந்துட்டு என்ன அப்படின்னா எதுவுமே பண்ண முடியாது. உங்களுக்கு நல்லா தெரியுது அதே இதையும், ஏன்னா நீங்க நிறைய பண்ணிருக்கீங்க. அதே இதையும் பண்ணோம் அப்படின்னா பண்றதை விட நம்ம இதுல வந்துட்டு என்ன அப்படின்னா வாய்ப்பு நிறைய இருக்கு. ஏன்னா நீங்களுக்கும் உங்களுக்கும் நீங்க பெனிஃபிட் ஆயிருக்கீங்க, பெனிஃபிட் ஆயிட்டு இருக்கீங்க, பெனிஃபிட் ஆனவங்களை நிறைய பேரை நீங்க வந்துட்டு பாக்குறீங்க. ஒரு அருமையான ஒரு சிஸ்டம் வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம கிட்ட இருக்கு. ஏன்னா இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் இல்லாம தான் நிறைய பேர் வெளியில வந்துட்டு என்ன அப்படின்னா கஷ்டப்படுறாங்க. புரியுதுங்களா? அப்போ அந்த பொண்ணு வந்துட்டு என்ன அப்படின்னா அந்த மாதிரி வந்துட்டு என்ன அப்படின்னா ஆகணும் அப்படின்னா நீங்க என்ன தெரியுமா பண்ணணும், ஒண்ணுமே நீங்க என்ன தெரியுமா பண்ணணும், ஓகே சார், ஒண்ணுமே பண்ணக்கூடாது, கம்முன்னு இருக்கணும். அந்த பொண்ணு என்ன ஆகணும்னு நினைக்குதோ அது ஆகட்டும், அலோவ் பண்ணுங்க. நீங்க அட்ராக்டிவா வந்துட்டு அப்படின்னா மாறணும். புரியுதுங்களா?
கண்டிப்பா சார். அட்ராக்டிவா அப்படின்னா, இதுல நீங்க என்ன லெவல்ல இருக்கிறீங்களோ அதுல இருந்து நீங்க வந்துட்டு அப்படின்னா இன்வால்வ் ஆகி நல்லா கடுமையா நீங்க வந்துட்டு இன்வால்மெண்டோட நீங்க பண்ணும்போது, என்ஜாய் பண்ணி நீங்க பண்ணும்போது, நீங்க செலிப்ரேட் பண்ணி நீங்க பண்ணி நீங்க அச்சீவ் பண்ணி மேல போக போக அந்த பொண்ணுக்கு மைண்ட்ல வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னா, அவங்க அம்மா மாதிரி நம்மளும் ஆகணும் அப்படிங்கிற அந்த ஆசை வந்துட்டு அப்படின்னா வரும். கண்டிப்பா சரியா? சார். இதுக்கு ஓகே. வந்துட்டு வழி வந்துட்டு என்ன அப்படின்னா, ஒன்னே ஒன்னே ஒன்னு வந்துட்டு அந்த பொண்ணு பண்ணட்டும், யாரையும் கம்பல் பண்ணக்கூடாது. எனக்கு அதுல வந்துட்டு என்ன அப்படின்னா உடன்பாடே கிடையாது. யாரையும் கம்பலும் பண்ணக்கூடாது, யாரையும் ஏமாத்தவும் கூடாது, ஃபால்ஸ் ப்ராமிஸும் எதுவும் பண்ணவும் கூடாது. நம்ம நினைக்கிற மாதிரி நம்ம மட்டும்தான் பண்ண முடியும். லேர்னிங்ல இது வந்துட்டு இது ரொம்ப முக்கியமான லேர்னிங்கா வந்துட்டு எல்லாருக்குமே இருக்கணும். ஆனா நம்ம வந்து குழந்தைங்க வந்துட்டு நம்ம நம்ம பண்றதை வந்துட்டு பண்ணணும் அப்படின்னா, அந்த குழந்தைங்க வந்துட்டு நீங்க இதை நீங்க பண்றதை வந்துட்டு நீங்க ஹாப்பியா பண்றதை அவங்க பார்க்கணும். கண்டிப்பா சார், அப்ப கண்டிப்பா அதுக்கு என்ன பண்ணணும் நீங்க? கண்டிப்பா. நான் சீக்கிரமா வந்து இன்னும் நான் நெக்ஸ்ட் அச்சீவ் பண்றதுக்கு நான் வந்து இன்னும் நல்லா மோர் ஒர்க் பண்ணுன்றதை நான் எடுத்துக்கிட்டேன் சார். கத்துக்கோங்க. வெறும் கண்டிப்பா வார்த்தை வந்துட்டு என்ன அப்படின்னா பேசக்கூடாது. வெறும் வார்த்தை கண்டிப்பா வந்துட்டு பேசுனீங்க அப்படின்னா எதுவுமே ஆகாது. கண்டிப்பா வார்த்தை வந்துட்டு என்ன அப்படின்னா, நான் ஒரு வார்த்தை நான் சொல்லிட்டேன் அப்படின்னா அது வந்துட்டு எக்காரணத்தை கொண்டும் அதை ஹானர் பண்ணாம நான் விட மாட்டேன். நான் கண்டிப்பா இது என்னோட சுபாவம். நீங்க இதுல என்ன அச்சீவ் பண்ண போறீங்க, எப்போ அச்சீவ் பண்ண போறீங்க, என்ன செய்ய போறீங்க, என்ன மாதிரி வந்துட்டு என்ன அப்படின்னா உங்க உங்க பொண்ணை வந்துட்டு அட்ராக்ட் பண்ற மாதிரி என்ன வந்துட்டு நீங்க செய்ய முடியும், என்ன பாசிபிலிட்டி இருக்கு? சார். இப்போ வந்து என்னோட இந்த இதில் வந்து என்னோட நெக்ஸ்ட் லெவல் வந்து நான் மூவ் பண்ணுன்றதை வந்து நான் இது நீங்க பண்ணி 88,000 ரூபாய் போன மாசம் சம்பாரிச்சிங்கன்னு சொன்னீங்க. கண்டிப்பா சார். ஆமாம் சார். ஆமா, இப்ப நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்னா, எவ்வளவு ஏன் பண்ணீங்க அப்படின்னா அந்த பொண்ணு அட்ராக்ட் ஆகும். இப்போ என்னோட இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு கண்டிப்பாக என்னோட 5 லட்ச ரூபாய் ஏர்ன் பண்ணுன்றது என்னோட இது செட் எப்ப ஏன் ஆகும். பண்ண போறீங்க? 5 லட்ச ரூபா ஒரு வருஷத்துக்கா இல்ல ஒரு மாசத்துக்கா இல்ல ஒரு நாளைக்கா? ஒரு மாசத்துக்கு சார், ஒரு மாசத்துக்கு நான் வந்துட்டு இருங்க இருங்க, 5 லட்சம். எங்கிட்ட எங்கிட்ட பேசினா கரெக்டா பேசணும். இந்த 5 லட்ச ரூபாய வந்துட்டு ஒரு மாசத்துக்கு இப்ப 88,000 சம்பாரிச்சிட்டு இருக்கீங்க. இந்த 5 லட்ச ரூபா சம்பாதிக்கிறதுக்கு வந்துட்டு நீங்க என்ன எப்ப எப்ப சம்பாதிக்க போறீங்க? மே 13ஆம் தேதி சார் என்னோட நெக்ஸ்ட் அந்த பர்த்டே வர்றதுக்குள்ள நான் வந்து இந்த என்னோட கோல் நான் செட் பண்ணிருக்கேன் சார். அதுக்குள்ள நான் இந்த 5 லட்ச ரூபாய் நான் வந்து ஏர்ன் பண்ணுன்றது சார். அப்ப 20, 23 மே பர்த்டே 13ஆம் தேதி என்னைக்குள்ள வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்க இந்த லெவல் ரீச் பண்ணிடுவீங்களா? கண்டிப்பா சார், கண்டிப்பா. அதுக்கு எனக்கு என்ன பண்ணணும், அதுக்கு என்ன பண்ணணும்? அதுக்கு வந்துட்டு நான் நிறைய பீப்புள்க்கு நான் வந்து ஹெல்ப் பண்ணணும்ன்றது என்னோட சூப்பர் பெருசா சூப்பர் இருக்கு. சூப்பர் அது சூப்பர். இன்னும் இப்ப தேவையா இருங்க இருங்க, நம்ம நம்ம ஒரு கோலை வந்துட்டு என்ன அப்படின்னா நமக்கு வேணுங்கிறத அடையறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, எவன் தாலி அறுந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அறுத்து நம்ம வந்துட்டு என்ன அப்படின்னா நம்மளோட கோலை வந்துட்டு அடையறது வந்துட்டு அது வந்துட்டு தவறான வார்த்தை தான் இது. இருந்தாலும் நான் உபயோகப்படுத்துறேன் நான், அயோக்கியத்தனத்தோட உச்சகட்டம். சரியா? அது மாதிரி பண்ணக்கூடாது. நம்ம வந்துட்டு நம்ம கோலை அடையும் போதோ நமக்கு வேணுங்கிற பணத்தை நம்ம சம்பாதிக்கும் போதோ யாரோட மனசோ உடம்போ உயிரோ பாதிக்க கூடாது. பாதிச்சதுன்னா அதனோட விளைவுகள் வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம கண்ணு முன்னாடி நம்ம குடும்பத்துல நடக்கிறத வந்துட்டு அப்படின்னா நம்ம பார்ப்போம். நீங்க கண்டிப்பா. சொன்னது தான் கரெக்ட். அடுத்த வருஷம் நீங்க 5 லட்ச ரூபா, நீங்க 88 லட்ச ரூபா நீங்க ஏன் பண்றதுக்கு என்ன பண்ணீங்களோ அதை வந்துட்டு என்ன அப்படின்னா இன்னும் ஈடுபாட்டோட நீங்க இன்வால்மெண்டோட அக்ரஸிவா நீங்க பண்ண ஆரம்பிச்சீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு வருஷம் வந்துட்டு ஒரு தவ வாழ்க்கைக்குள்ள நீங்க போகணும். கண்டிப்பா. போனீங்கன்னா நீங்க அதை அடைய முடியும். அதை அடையறதுக்கு உண்டான வழிமுறை என்ன அப்படின்னா, நீங்க வந்துட்டு என்ன அப்படின்னா நிறைய பேருக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணணும். சரியா? கண்டிப்பா. எல்லாரும் ஹெல்ப் பண்ணணும், நீங்க நிறைய ஹெல்ப் பண்ணணும். சரியா? ஏன்னா உங்களுக்கு அடிபட்ட வலி வந்துட்டு என்ன அப்படின்னா உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஒரு கண்டிப்பா. ஒரு ஒரு லேடிக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் எந்த ஒரு லேடிக்கும் இந்த மாதிரி வந்துட்டு அப்படின்னா உங்க வாழ்க்கையில நடந்த மாதிரி நான் இது வரைக்கும் பார்த்ததும் இல்லை கேட்டதும் இல்லை. அப்ப நீங்க நீங்க ஜெயிக்கிறது வந்துட்டு இந்த சமுதாயத்துக்கே, உங்களுக்கு மட்டும் இல்லை இந்த சமுதாயத்துக்கே வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு கலங்கரை விளக்கமா இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் வந்துட்டு அப்படின்னா கிடைக்குது. சரியா? ஒரு கண்டிப்பா. நல்ல பொண்ணு கிடைச்சிருக்கு, பையனா ஒன்னொருத்தன், பையன் சார். இப்ப அவன் என்ன பண்றான்? காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் ஜாயின் பண்ணிருக்கான் சார். அவனுக்கு வந்து ஆமா, ஃபுட்பால்ல தான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட். எது வேணாலும் இருக்கட்டும், நீங்க உங்களுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு சிறந்த ஒரு தாயாவும் தகப்பனாவும் ரெண்டும் நீங்களா தான் இருக்கணும். சரியா? கண்டிப்பா சார். இருந்து வந்துட்டு என்ன அப்படின்னா பண்ணணும். சரி, ஓகே. நீங்க என்கிட்ட ஏதாவது கேட்கணுமா? சார் பாப்பா சார் ஏதாவது கேள்வி கேட்கணுமா? ஏதாவது கேள்வி கேட்கணும்னா, மத்தியானம் சாப்பாடு என்னன்னு கேட்க போறீங்களா, நைட் சாப்பாடு என்னன்னு கேட்க போறீங்களா, இல்ல அடுத்த ஆளுங்களை கொண்டு வந்துடலாமா? கேள்வின்றது எதுவும் இல்லை சார். கண்டிப்பா நீங்க அச்சீவ் பண்ணிருக்கிற மாதிரி நானும் வந்து அச்சீவ் பண்ணும். ஒன்னே ஒன்று மட்டும் சொல்லிக்கணும்னு விரும்புறேன் சார். நான் வந்து அந்த அப்ப வந்துட்டு என்ன அப்படின்னா நான் ஹீரோவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்திருக்கேன். ஆனா உண்மையான ஹீரோ வந்து
இன்னொருத்தர் இருக்காருன்றது எனக்கு காமிச்சு கொடுத்தது இந்த 4 வருஷத்துக்கு முன்னாடி சார். அப்பவே எனக்கு கிடைச்சிருந்துச்சுன்னா இந்நேரம் கண்டிப்பா. அந்த ஹீரோ வந்துட்டு நீங்க பார்த்த ஹீரோ ஹீரோவா? அந்த ஹீரோ பாருங்க, அதுவும் ஒரு ஹீரோ தான். நீங்க ஏற்கனவே பார்த்தவனும் அவரும் ஒரு ஹீரோ தான். நீங்க ஆமா இப்ப சார், என்ன பண்றீங்க அப்படின்னா, நீங்க அந்த ஹீரோ வந்துட்டு ஆளை மாத்திருக்கீங்க. ஹீரோ யார் அப்படின்னா, கண்ணாடி முன்னாடி போய் நின்னு பாருங்க. ஹீரோ ஹீரோ ஹீரோயின் யாரு? நம்ம தான் சார் எல்லாமே. நம்ம தான் இல்ல, நீங்க தான். நான் தான் நான் ஹீரோ ஹீரோயின் சொல்லணும், சொல்லுங்க. நான் தான் சார் ஹீரோ, நான் தான் ஹீரோயின் இது கண்டிப்பா. என்ன எலி, என்னமோ என்னமோ எலி வாயிலிருந்து தப்பிச்சு முதல்ல வாயில போய் மாட்டின மாதிரி வந்துட்டு என்ன அப்படின்னா, இன்னொருத்தனை வந்துட்டு என்ன அப்படின்னா, அவன் ஜெயிச்சிருந்தான்னு வச்சுக்கோங்க, அவன் யாரா இருந்தாலும் சரி, நானா இருந்தாலும் சரி, இன்னொரு ஆளா இருந்தாலும் சரி, அவங்க கிட்ட இருக்கிற நல்ல விஷயத்தை எடுத்துக்கோங்க, சரியா? கண்டிப்பா. ஏன்னா சினிமால போய் அந்த அளவுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா ஆகறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன் வந்துட்டு உங்க பொண்ணை வந்துட்டு ஆங்கரிங்கு இந்த சிங்கிங்கு அதை வந்துட்டு ரொம்ப பார்ட் டைமா வச்சுக்க சொல்றேன் அப்படின்னா, அதுல வந்துட்டு சான்சஸ் வந்துட்டு ரொம்ப கம்மி. கண்டிப்பா ஆனா இப்ப நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்களோ, இதுல வந்துட்டு என்ன அப்படின்னா, எத்தனை பேர் வந்துட்டு ஓடி வந்தாலும் அத்தனை பேருக்கும் வந்துட்டு கோல்டு மெடல் வந்துட்டு என்ன அப்படின்னா கிடைக்கும். லேட்டா வந்தாங்க, சீக்கிரமா வந்தாங்க, அப்படி எல்லாம் கிடையாது. யார் பண்ணாங்கனாலும் அது வந்துட்டு என்ன அப்படின்னா கிடைக்கும், சரியா? கண்டிப்பா பாப்பா அர்ச்சனா, உனக்கு ஏதாவது கேள்வி இருக்கா? சார். எனக்கு கேள்வி சார், நான் வந்து ஏதாவது ரெண்டு பார்ட் டைம் பண்ணனும் அப்படின்றது நான் முடிவு பண்ணிட்டேன் சார். என்ன பண்ணணும்ட்டு? நானும் வெல்னஸ் கோச்சா நிறைய பேரோட லைஃபை சேஞ்ச் பண்ணனும் அப்படின்றது முடிவு பண்ணிட்டேன் சார். ஏன்னா எனக்கு ஏஜ் 21 தான் ஆகுது, பட் இந்த ஏஜ் நான் நிறைய பேரோட லைஃபை சேஞ்ச் பண்ணா என்ன மாதிரி இருக்க பொண்ணுங்களுக்கு நான் ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கணும் அப்படின்றது நான் முடிவு பண்ணிருக்கேன் சார். எனக்கு இந்த சின்ன வயசுக்காரங்களை பார்க்கும்போது எனக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கும். எப்படின்னா, இப்ப உங்க வயசுல எல்லாம், 21 வயசுல எல்லாம் எனக்கு ஒண்ணுமே தெரியாது. நான் 21 வயசுல எப்படி இருந்தேன்னு நான் சொன்னேன் அப்படின்னா, நீங்க எல்லாருமே வந்துட்டு அப்படின்னா என்ன சொல்றதுங்க, எல்லாருமே லீவு கொடுத்துட்டு எல்லாருமே வெளியில போயிடுவீங்க, சரியா? இப்ப ஆனா இப்ப இருக்கக்கூடிய குழந்தைங்க வந்துட்டு என்ன அப்படின்னா நல்லா யூகமா இருக்கிறத நான் பார்க்கும்போது என்ன அப்படின்னா, அவங்களுக்கு வந்துட்டு அந்த சின்ன குழந்தைங்களுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா எப்படி வாழணும். இப்ப உனக்கு 21 வயசுல வந்துட்டு என்ன அப்படின்னா, நீ ஒரு 21 வயசுக்கு உண்டான பொண்ணுக்கு உண்டான அனுபவம் இல்லை. ரெண்டாவது, அம்மாவோட லைஃபை வந்துட்டு மாத்தினது என்னவோ அது வந்துட்டு என்ன அப்படின்னா, அந்த மாதிரி நிறைய பேரோட லைஃபை வந்துட்டு மாத்துறதுக்கு உண்டான வாய்ப்புகள் வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்க இந்த சொசைட்டிக்கு வந்துட்டு திரும்ப கொடுக்கணும், சரியா? கண்ணில் வந்துட்டு என்ன அப்படின்னா யாரெல்லாம் கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கு வந்துட்டு நல்லா இருக்கிறதுக்கு உண்டான விஷயங்களை வந்துட்டு தொடர்ச்சியா பண்ணணும். அந்த மனசு வந்துட்டு என்ன அப்படின்னா இருக்கணும். சிறப்பு 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 சிறப்பு. ஓகே, வெரி குட், கங்க்ராச்சுலேஷன். ஓகே ஓகே, இப்போ இந்த லேர்னிங்ல ரொம்ப நன்றி மா. எனக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா என்ன சொல்றது, மன நிறைவா இருக்குது. நான் நிறைய, நான் 22 வருஷமா நான் நிறைய விஷயங்கள் பார்த்துருக்கிறேன் நான். இது வந்துட்டு என்ன வந்துட்டு உலுக்கி எடுத்துருச்சு. நீங்க நேற்று சொன்னது, இன்னைக்கு நீங்க சொல்றது, இதெல்லாமே பார்க்கும்போது வந்துட்டு என்ன அப்படின்னா, அந்த அந்த சூழ்நிலையில வந்துட்டு என்ன அப்படின்னா நான் இருந்து பார்க்கும்போது வந்துட்டு என்ன அப்படின்னா ரொம்ப கஷ்டமா இருக்கு, சரியா? அதுல இருந்து நீங்க இவ்வளவு தூரம் விடுதலை ஆகி நீங்க வந்தது வந்து இந்த லேர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து உங்களுக்கு கிடைச்ச ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்க எந்த அளவுக்கு வந்துட்டு புத்திசாலித்தனமா யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. நான் அடிக்கடி சொல்லுவேன் நான், உங்களோட கடந்த காலம் வந்துட்டு என்ன அப்படின்னா என்ன சொல்றது, எதிர்காலத்துக்கு வந்துட்டு கேரண்டி கிடையாது, அதே மாதிரிதான் நம்ம இருப்போம் அப்படின்ட்டு. ஆனா நிகழ்காலத்துல நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு லேர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டி இல்ல ஒரு ஐடியா இல்ல ஒரு ஹெல் ஒரு 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 தூண்டுதல்ல நமக்கு விடுவிடுவு வந்துட்டு கிடைக்கிறத புடிச்சுக்கிட்டு சரசரன்னு மேல ஏறிடணும், சரியா? சூப்பர். நெக்ஸ்ட், அடுத்தது வந்துட்டு என்ன அப்படின்னா, யார் வந்துட்டு அப்படின்னா இந்த லேர்னிங் நீங்க பாக்குறீங்களோ, அடுத்து உங்களோட லேர்னிங்ல வந்துட்டு நீங்க ஒரு சிக்கலான சிச்சுவேஷன்ல இருந்து நீங்க வெளியில வந்து நீங்க வந்துட்டு சக்சஸ்ஃபுல் ஆனீங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் இன்னொன்னு கூட நான் சொல்லணும், எனக்கு நிறைய பேர் வந்துட்டு என்ன அப்படின்னா என்ன சொல்றதுங்க, மெசேஜஸ் எல்லாம் நிறைய அனுப்பிச்சிருக்கிறீங்க, உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷம். சில பேர் எல்லாம் வந்துட்டு என்ன அப்படின்னா என்ன, இந்த நான் நிறைய பண்ணியிருக்கிறேன் இது வரைக்கும் என்னோட வாழ்க்கையில வந்துட்டு என்ன அப்படின்னா, நான் என்ன கத்துக்கிட்டேனோ அதை சொல்லி கொடுக்கறதுக்கு வந்துட்டு பல ரூபங்கள் வடிவங்கள் டூல்ஸ் என்ன கிடைக்குதோ அதுல வந்துட்டு பண்ணியிருக்கேன். சோசியல் மீடியா என்னமோ எனக்கு வந்து ரொம்ப அந்நியமா வந்துட்டு எனக்கு இருந்தது, எவ்வளவு நாளைக்கு முன்னாடினா 1 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும். ஆனா இப்ப வந்துட்டு இப்ப இருக்கக்கூடிய இந்த லாக்டவுன் இந்த இந்த பிரச்சனையில வந்து சோசியல் மீடியாக்குள்ள வந்துட்டு அப்படின்னா நான் இறங்கி நான் பண்ணும்போது அதுல இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் எது இருக்கோ அதை எடுத்துட்டு போயிட்டு அதன் வழியா வந்துட்டு அப்படின்னா பண்ணும்போது, நேற்று ராணிப்பேட்டையில இருந்து ஒரு இன்கம் டேக்ஸ் அவரும் கேட்டுக்கிட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன் நான். அவர் வந்துட்டு டேக்ஸ் ப்ராக்டிஸ் பண்றவர். அவர் வந்துட்டு என்ன சொல்றாரு அப்படின்னா, இது இந்த நான் நிறைய வந்து இந்த கிளப் ஹவுஸ்ல நிறைய ரூம்ல நான் அட்டன் பண்ணிருக்கிறேன், நான் பிடிச்சிருக்கிறேன், இது என்டையர்லி டிஃபரெண்டா இருக்குது, இது வேற வழியில வந்துட்டு எடுத்துட்டு போயிட்டு நீங்க பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்ட்டு. இது நோக்கம் எல்லாம் இதுல ஒண்ணுமே இல்லைங்க. நான் இந்த கிளப் ஹவுஸ் வந்துட்டு அப்படின்னா என்ன சொல்றதுங்க, நான் 2-3 ரெஸ்ட் எடுப்பேன் நான். அப்ப யோசிச்சு பார்த்தேன், அந்த 2-3 நம்ம ரெஸ்ட் எடுக்கிறோமே, ஏன் வந்துட்டு அப்படின்னா என்ன சொல்றது, இந்த கிளப் ஹவுஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது எனக்கு இந்த கிளப் ஹவுஸ் வந்து
எனக்கு ஒரு நல்ல ஒரு டூலா எனக்கு தெரிஞ்சதுனால இதை வந்துட்டு உபயோகப்படுத்திக்கிட்டு, இது வந்துட்டு ஜஸ்ட் ஒரு கான்வர்சேஷன் தான். இது வந்துட்டு இது இதுல வந்து எனக்கு எதிர்பார்ப்பு எல்லாம் வந்துட்டு என்ன அப்படின்னா, எனக்கு பெருசா எதுலுமே ஒண்ணும் இல்லை. கிவிங் பேக் டு த சொசைட்டி, என்னோட டைம் ஒரு மணி நேரம் இப்ப 2200 பேருக்கு மேல நீங்க உள்ள இருக்கிறீங்க இல்லையா, 2200 அவர் வந்துட்டு ஒரு 1-to-1 நான் பேசுறேன், இந்த ஃபீலோட பேசுறேன் நான். ரெண்டாவது எனக்கும் வந்துட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மாதிரி நிறைய வந்துட்டு என்ன அப்படின்னா ஃபீட்பேக் கொடுத்துருக்கீங்க. அதே மாதிரி ஏதாவது வந்துட்டு நீங்க சஜஷன் இருந்தாலும் நீங்க சொன்னீங்க அப்படின்னா, நம்ம இந்த இந்த டூல் வந்து நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, சோசியல் மீடியா வந்துட்டு டைம் பாஸ்க்காக, ஏன்னா நம்ம லைக் வேணுங்கிறதுக்காக வந்து நமக்கு ஒரு இட்லியை சாப்பிட்டு ஒரு இட்லியை வந்துட்டு ஃபோட்டோ எடுத்து போட்டு எத்தனை பேர் லைக் போட்டாங்க பார்க்கறது, அந்த கும்பல்ல இருந்து நம்ம வந்து நம்ம தனியா இருக்கணும். ஏன்னா டெக்னாலஜி வந்துட்டு நமக்கு அடிமையா இருக்கணும், சோசியல் மீடியா வந்துட்டு நமக்கு அடிமையா இருக்கணுமே ஒழிய நம்ம அதுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா அடிமை ஆகிடக்கூடாது. நான் இப்ப பாருங்க, இப்ப இதுக்குள்ள வரேன் நான், வந்துட்டு அவள் தான் இதுல இருந்து வெளியில போயிடுவேன் நான். இந்த இதுக்குள்ளேயே வந்துட்டு என்ன அப்படின்னா குடும்பம் நடத்துறது உபயோகம் இல்லாம வந்துட்டு இது எதுவுமே நம்ம வந்துட்டு என்ன அப்படின்னா பண்ணக்கூடாது. சரியா, அடுத்து யார் வந்துட்டு ஷேர் பண்றீங்க, வந்துட்டாங்களா? குட் ஈவினிங், குட் ஆஃப்டர்நூன் சார். ஆ வந்துட்டேன் சொல்லுங்க சூரஜ், சொல்லுங்க சூரஜ். சார் வந்துட்டேன் சார். ஆ வந்துட்டீங்களா, சொல்லுங்க உங்களுக்கு என்ன அனுபவங்கள். சார் என் பேர் சூரஜ், நான் வந்து கேரளா எர்ணாகுளம் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து பேசுறேன் சார். சொல்லுங்க. ஓகே, ஸோ லாஸ்ட் 1.5 இயர்ஸாக தான் நான் உங்களோட இந்த லேர்னிங்ஸை வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் சார். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர், இப்போ ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதுக்கு முன்னாடி கூட பார்த்தீங்கன்னா ஒரு 10 வருஷமா நான் வந்து ஃபேமிலி கூட எந்த டச்சுமே இல்லை, ஏன்னா படித்ததும் வேலை செஞ்சது எல்லாமே வந்து தமிழ்நாட்டில் தான் சார். ஸோ ஒன்ஸ் வேலைக்கு போன உடனே என்ன ஆச்சுன்னா சேலரி கொஞ்சம் கம்மி தான், 2014 தான் ஜாயின் பண்ணுற கம்பெனியில் ஒரு 10,000 ரூபீஸ் சேலரியில ஜாயின் பண்ணேன் சார். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ஃபினான்சியலி கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இருக்கும், அந்த மாதிரி போயிட்டு இருந்துச்சு லைஃப். ஸோ அதுக்கடுத்து அங்க என்னாச்சு, நாங்க ஒரு மேனேஜர் எனக்கு ஒருத்தர் இருந்தாரு. ஸோ அந்த மேனேஜர் வந்து என்ன பண்றாருன்னா, அவர் கூட இருங்க, நான் வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு ஒன்றும் ஈஸியா கூப்பிட்டு போறேன், உனக்கு வந்து ஆன் சைட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் நிறைய கொடுக்குறேன்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 2 இயர்ஸ் நான் அவர் கூட தான் இருந்தேன். ஸோ ஆஃப்டர் 2 இயர்ஸ் என்னாச்சுன்னா அவர் வந்து US கிளம்பிட்டாரு, நான் வந்து எங்கேயுமே போகல, இங்கே தான் இருந்தேன். ஸோ எனக்கு வந்து என்னன்னா நான் ரொம்ப நம்பிக்கை வச்சிருந்தேன் அவர் மேலே, என்னை கண்டிப்பாக வந்து ஹெல்ப் பண்ணுவாருன்ற ஒரு சுச்சுவேஷனில் தான் இருந்தேன் நான். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அது நடக்கலை, கிட்டத்தட்ட ஒரு அதுக்கடுத்து ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகிட்டேன் சார். நான் வந்து சரி இந்த வேலை வேணான்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இருந்தேன், ஆனால் எனக்கு வந்து அந்த வேலையை விட்டு வெளியே வர முடியல, ஏன்னா அந்த டைமில் வந்து என் மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு அந்த டைமில். ஸோ எனக்கு கண்டினியூ பண்ணுற மாதிரி சுச்சுவேஷன், அப்படியே கண்டினியூ பண்ணிட்டேன் சார். ஸோ அதுக்கடுத்து ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் மேரேஜ் ஒய்ஃப் வந்து தஞ்சாவூர்ல வந்து ரிசர்ச் பண்ணிட்டு இருந்தாங்க சார். ஸோ ஈவன் ஆஃப்டர் மேரேஜ் முடிஞ்சோடனேயும் பார்த்தீங்கன்னா எங்களோட லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் அந்த மாதிரி எதுவும் இல்லை, ஏன்னா எனக்கு வந்து ஒர்க் இருக்கும், வீக் டேஸ் வீக்கெண்ட்ஸ் எல்லாமே ஒர்க் இருக்கும், அதனால மந்த்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் நாங்கள் பார்ப்பேன் அவ்வளோதான், அதுக்கு மேலே ஒன்றும் இல்லை. 2018 எனக்கு வந்து குழந்தை பிறந்துச்சு சார், ஒரு பொன் குழந்தை. ஸோ அந்த சிச்சுவேஷன் என்னன்னா இப்போ ஃபினான்ஷியலி வந்து ஏதோ ஒன்று பண்ணணும், குழந்தைக்காக கொஞ்சம் சேவ் பண்ணணுன்றது எனக்கு வந்து ரொம்ப அக்கறையாக இருந்தேன், ஆனால் என்னால் அப்படி பண்ண முடியல, ஏன்னா எனக்கு ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட் எதுவுமே எனக்கு எவ்வளோ இப்போ சேலரி வந்து கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50,000 கிட்ட வந்துச்சு, ஆனால் ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட் நீங்கள் சொல்லணும் அப்படின்னா நீங்க இந்த ப்ராப்ளம் வந்துட்டு ஃபைனலா அந்த எண்ட் பாயிண்ட் இந்த லேர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டியோ இல்ல இந்த பிரச்சனையில இருந்து வெளியில வர ஆப்பர்ச்சுனிட்டிக்கு முன்னாடி எக்ஸாக்டா வந்துட்டு அப்படின்னா என்ன ப்ராப்ளம் உங்களுக்கு இருந்தது அதை சொல்லுங்க. ரியல் ப்ராப்ளம் என்னன்னா எனக்கு வந்து ஃபேமிலி லைஃப்ன்றது ஒன்று இல்லவே இல்லை சார், இன்னொன்னு எனக்கு ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட்டும் எதுவும் எப்படி எனக்கு வர்ற காசை வந்து நான் செலவழிக்கணும்னு தெரியல, எவ்வளவு காசு கிடைச்சாலும் ஒரு 20th மேல கையில காசு இருக்காது. சரி, கடன் ஆனதா? ரொம்ப கடன் ஆகல, எனக்கு கடன் அந்த மாதிரி பிடிக்காது, அதனால நான் என்ன பண்ணேன்னா நைட் ஷிப்ட் வந்து மந்த் வந்துட்டு அப்படின்னா 4 இருக்கு, மீதி நாட்கள்ல வந்துட்டு அப்படின்னா பணம் இல்லாம 4 போகுது. சரி, அப்புறம் வேற என்ன பிரச்சனை? அப்படி போயிட்டு இருக்கிறப்பதான் குழந்தைக்காக ஏதோ கொஞ்சம் சேவிங்ஸ் பண்ணி வைக்கணும்ன்றது எனக்கு ஒரு டிசிஷன் ஆயிருந்தீங்க. உங்களுக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தது அது சொல்லுங்க. ஃபினான்சியலா 20ஆம் தேதிக்கு மேல வந்துட்டு பணம் இல்லை சொன்னீங்க, வேற என்ன பிரச்சனை?
அதுக்கு மேல என்ன ஆச்சுன்னா நான் வந்து இது பண்ணேன் சார், அந்த கேஷ் இது பண்றதுக்காக நைட் ஷிஃப்ட் பூரா ஒர்க் பண்ணிட்டே இருப்பேன். அதனால எனக்கு வந்து நீங்க வந்துட்டீங்க அப்படின்னா நீங்க ஒர்க் பண்ணீங்க, ரெண்டு வேலை பண்றீங்க கரெக்டா? ஆமா சார். வேற என்ன பிரச்சனை இருந்தது? அந்த மாதிரி போறப்ப வந்து என்னோட ஹெல்த் வந்து ரொம்ப டிட்டீரியரேட் ஆயிடுச்சு சார். ஏன்னா தூக்கம் இருங்க. இப்போ நம்ம வந்துட்டு அப்படின்னாங்க, கம்யூனிகேஷன் வந்துட்டு அப்படின்னா ரொம்ப முக்கியமான டூலுங்க, எல்லாருமே ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு எல்லாமே தெரியுது ஆனா உங்களுக்கு வந்துட்டு கம்யூனிகேட் பண்ண வரல அப்படின்னா, நீங்க 10 யூனிட் வேலை செஞ்சீங்கன்னா ஒரு யூனிட் ரிசல்ட் கிடைக்கும். உங்களுக்கு பேச தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்க, நீங்க என்ன உங்களுக்கு நடந்ததோ அதை வந்துட்டு கோர்வையா சுருக்கமா சொல்லி நீங்க விளங்க வச்சிங்க அப்படின்னா ஒரு யூனிட் வேலை செஞ்சீங்கன்னா 10 யூனிட் வந்துட்டு ரிசல்ட் கிடைக்கும். இப்ப சூரஜ், நான் உங்களுக்கு நான் சொல்லட்டுமா, நீங்க வந்து ஒரு ஃபேமிலி லைஃப்ல வந்துட்டு அப்படின்னா ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு கிடையாது, மனத்தவங்களை நம்புனீங்க, நம்பி வந்துட்டேன் அப்படின்னா அவங்க உங்களை விட்டுட்டு போயிட்டாங்க, அதுக்கப்புறம் உங்க குழந்தையோட நலனுக்காக நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா லைஃப் ரன் பண்ணிட்டு இருக்கும்போது உங்களுக்கு வந்து 20ஆம் தேதிக்கு மேல உங்களோட எர்னிங் வந்துட்டு உங்களோட கையில வந்துட்டு அப்படின்னா இல்ல, அதுக்கப்புறம் அதுக்காக நீங்க நைட்ல போயிட்டு நீங்க வேலை செய்யறீங்க, உங்களோட ஹெல்த் வந்துட்டு டிட்டோரியேட் ஆயிடுச்சு, என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு குழப்பமான மனநிலையில இருந்தீங்க கரெக்டா இல்லையா? நான் சொன்னது நல்லா இருக்கா? நீங்க சொன்னது நல்லா இருக்கா? நீங்க சொன்னது உங்களுக்கு நடந்ததை நான் சொல்றேன். நீங்க தப்பு கிடையாது, நீங்க என்ன அப்படின்னா விளக்கமா சொல்லணும்னு நினைக்கிறீங்க சரியா? நம்ம இந்த செஷன் வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு 10 hours பண்ணோம் அப்படின்னா விளக்கமா நீங்களும் பேசலாம், நானும் பேசலாம், எல்லாரும் பேசலாம். ஆனா இதுல வந்துட்டு நோக்கம் வந்துட்டு என்ன அப்படின்னு என்ன சொல்றதுங்க, இங்க பாருங்க எவ்வளவு பீப்புள் வந்துட்டு என்ன அப்படின்னா உள்ள இருக்காங்க இல்ல, அவங்க வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரே ஒரு நம்பிக்கை, இந்த ரூம்குள்ள போனோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு ஒரு நல்ல விஷயம் கிடைக்கும், நல்ல கத்துக்கலாம் அப்படின்னு வராங்க. அப்ப அந்த 1 hourல வந்துட்டு அவங்களுக்கு நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, நம்ம வந்து பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா கொடுக்கணுங்கிறது வந்துட்டு என்னோட எண்ணம். 2203 பேர் இருக்காங்க சரியா? ஓகே, அந்த மாதிரி ஒரு மனநிலையில இருக்கும்போது நீங்க உங்களுக்கு என்ன வாய்ப்பு கிடைச்சது, லேர்னிங் வாய்ப்போ இல்ல வந்துட்டு இதுல இருந்து வெளியில வரத்துக்கு வாய்ப்போ என்ன கிடைச்சது? சார், அந்த மாதிரி இருக்கிறப்பதான் லாக்டவுன் போட்டு ஒர்க் ஃப்ரம் ஹோம் சிச்சுவேஷன் வந்து நான் கேரளா கிளம்பி வந்துட்டேன். ஸோ என்னோட அம்மா வந்து ஏற்கனவே உங்களோட அந்த லேர்னிங்ஸ் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க சார். ஸோ ஓகே, அந்த சிச்சுவேஷன்ல இருக்கிறப்போ உங்களோட செஷன்ஸ் வந்து வீட்டில் ஆன் பண்ணி வைப்பாங்க. ஸோ எனக்கு தமிழ் தெரியும்னால நான் அப்படியே போய் பக்கத்துல போய் கேட்டுட்டே இருப்பேன் என்ன சொல்றாங்கன்றது. ஸோ அந்த விஷயம் நீங்க சொன்ன ஒரு சில விஷயம் தெரியாதா? தெரியும் சார், தெரியும். அதனால நான் போய் கேட்டுட்டே இருப்பேன். சரி ஓகே. அப்போ அந்த செஷன் அட்டெண்ட் பண்றப்ப தான் எனக்கு வந்து நிறைய விஷயம் எனக்கு தெரிஞ்சிச்சு சார். இப்போ என்ன தெரிஞ்சது, என்ன முக்கியமான ஒரு விஷயம் லேர்னிங் வந்துட்டு உங்களுக்கு சேஞ்ச் ஆனது சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் திங் வந்து ரிலேஷன்ஷிப் சார். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஃபேமிலி ரிலேஷன்ஷிப் எதுவுமே கிடையாது. ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் என்ன பாயிண்ட் கிடைச்சது? எப்படி வந்து இப்போ என்னோட லைஃப் பாத்தீங்கன்னா, நீங்க சுருக்கமா சொல்லணும், சுருக்கமா சொல்ல என்ன பாயிண்ட் கிடைச்சது? ஹாப்பினஸ் வந்து நம்ம ஃபேமிலிக்குள்ளதான் சார் இருக்கும், நம்ம வெளியே தேடி இருக்க கூடாதுன்றதுதான் நான் எடுத்த பாயிண்ட் சார். அதுல நான் பேசும்போது என்ன பேசும்போதோ இல்ல நீங்க அதை பார்க்கும்போதோ என்ன வந்துட்டு அந்த ரிலேஷன்ஷிப்ல வந்துட்டு உங்களுக்கு நீங்க மிஸ்டேக் பண்ணிட்டீங்க, அதை நீங்க சரி பண்ணிக்கணுங்கிற தாட் வந்துட்டு எப்போ விழுந்தது? அந்த செஷன்ஸ் பார்த்தோன்னே சார். அது என்னன்னா, ஹாப்பினஸ்னா நான் என்ன நினைச்சிட்டு இருந்தேன் அப்படின்னா அது ஒரு மெட்டீரியலைஸ், இப்போ ஏதோ ஒன்று வாங்கி கொடுத்தாலும் ஹாப்பினஸ், இல்ல ஒரு மூவி போறது வெளியில சுத்துறது இதெல்லாம் தான் ஹாப்பினஸ் நினைச்சிட்டு இருந்தோம் சார் நானே. ஆனா அது அப்படி கிடையாது, நம்ம ஃபேமிலிக்குள்ள நம்ம ரிலேஷன்ஷிப் அப்படி டெவலப் பண்ணி தான் நம்ம பண்ணணும். இப்ப வந்து பாத்தீங்கன்னா என் வீட்டுல ஓகே ஓகே இருங்க இருங்க, புரியுது நான் சொல்றேன் நான். இப்ப நீங்க வந்துட்டு ஹாப்பினஸ்ங்கிறது ஒரு பொருள் கிடையாது வாங்கி கொடுக்கறதுக்கு, அது வந்துட்டு என்ன அப்படின்னா அது இது வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு வாழும் கலை, இதை வந்துட்டு என்ன அப்படின்னா கரெக்டா பேசுறது பழகிறது இந்த விஷயங்கள்ல வந்துட்டு நடந்துக்கிறதுல வந்துட்டு நீங்க உங்களை மாத்திக்கணும்னு நினைச்சீங்க. ஆமாவா? ஆமா சரி ஓகே. அப்புறம் என்னாச்சு, அதுக்கப்புறம் என்ன லேர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டியில என்ன நீங்க கண்டினியூ பண்ணீங்க, உங்களுக்கு என்ன ஆனது சுருக்கமா சொல்லணும்? சார், அதுக்கடுத்து எனக்கு ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட், நீங்க உங்களோட ப்ளூ பிரிண்ட் செஷன்ஸ் அட்டன் பண்ணுறீங்க, எனக்கு வந்து ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட் எக்ஸ்பென்ஸ் இன்கம் அந்த மாதிரி எல்லாம் எழுதுனதே இல்லை சார் ஒரு வாட்டி கூட. ஸோ எழுதி பார்த்தப்போ ரொம்ப எனக்கு தெரிஞ்சு எங்கதான் நான் வந்து மிஸ் பண்றேன்றது எனக்கு தெரிஞ்சு சார். அதுக்கடுத்து என்னோட அப்பாவும் அம்மாவும் தங்கச்சியும் தான் இந்த ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருந்தாங்க.
என்ன கிடைச்சது உங்களுக்கு? இப்ப அதுக்கடுத்து நீங்க சொல்லி கொடுத்தீங்க சார், இப்ப வந்து நீங்க 10% வந்து சேவிங்ஸ் பண்ணணும்னு சொல்லி, சோ அதுல இருந்து நான் வந்து ஒரு அமௌண்ட் பிக்ஸட் அமௌண்ட் வந்து ரெக்கரண்ட் டெபாசிட் போட்டுட்டே இருக்கும் சார். சோ அது ஒரு எவ்வளவு நாள் பண்ணிட்டு இருக்கீங்க? ஒரு 1 இயர் ஆச்சு. 1 இயரா பண்ணி எவ்வளவு சேர்த்து இருக்கீங்க? 65,000 கிட்ட இருக்கு சார். 65,000. நீங்க இதுக்கு முன்னாடி உங்க வாழ்க்கையில 20-ஆம் தேதிக்கு மேல வந்துட்டு கையில காசு இல்லாம இருந்தது? இங்க வந்துட்டு என்ன அப்படின்னா, என்ன சொல்றதுங்க, உங்க வாழ்க்கையில வந்துட்டு உங்க அம்மா மூலியமா நீங்க கூட பாருங்க, இதுல கூட நீங்க ஒரு லேர்னிங் வந்துட்டு எடுத்துக்கலாம். இப்ப நீங்க எப்படி வந்துட்டு ஒரு வீடியோ வச்சு, ஒரு ரேடியோ, ஒரு டிவி வந்துட்டு எப்படி வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் உட்காந்து பாக்குறீங்களோ, அந்த மாதிரி இந்த கிளப் ஹவுஸ் இந்த செஷன் வந்துட்டு என்ன அப்படின்னா, வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருமே வந்துட்டு கேக்குற மாதிரி வந்துட்டு உட்காந்து நீங்க கேட்டீங்க அப்படின்னு வச்சோங்க. இப்ப சூரஜோட லைஃப் வந்துட்டு என்ன அப்படின்னா சேஞ்ச் ஆயிருக்கு இல்லையா, அந்த மாதிரி உங்களோட லைஃபும் வந்துட்டு என்ன அப்படின்னா சேஞ்ச் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்புறம் நீங்க இப்ப என்ன பண்றீங்க சூரஜ்? நீங்க சார், இப்போ நான் வந்து ஃபுல் டைம் வெல்னஸ் கோச்சா இருக்கணும்ன்றதுக்காக ஃபுல் டைம் வெல்னஸ் கோச்சா இருக்கும் சார். இப்போ பாத்தீங்கன்னா இல்ல, நீங்க சொல்றது பார்த்தாலே ஃபுல் டைம் மாதிரி தெரியலையே. இப்ப முடிவு பண்ணிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நான். இல்ல சார். அப்படியா? ஒருவேளை லாங்குவேஜ் ப்ராப்ளம். ஓகே, சரி, ஓகே. லாங்குவேஜ் ப்ராப்ளத்தினால உங்களுக்கு நீங்க சொல்றது அப்படி சொல்றீங்கன்னு நான் புரிஞ்சுக்கிறேன் நான். சரி, ஓகே. அதுக்கப்புறமேட்டு இப்ப நீங்க இந்த 1 இயர் பீரியட்ல வந்துட்டு உங்களோட ஹெல்த் வந்துட்டு முதல்ல இருந்ததுக்கும் இப்பயும் என்ன வித்தியாசம் இருக்கு? உங்க ஃபேமிலியில என்ன வித்தியாசம் இருக்கு? ஷார்ட்டா. ஓகே சார். ஓகே, லாஸ்ட் இயர் பாத்தீங்கன்னா எனக்கு வந்து பெல்லி ஃபேட் ரொம்ப அதிகமா ஆரம்பிச்சு சார். தூக்கம் இல்லாததுனால ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும். இம்யூனிட்டி வந்து ரொம்ப கம்மியா இருக்கும் சார். எனக்கு வந்து த்ரோட் பெயின் கண்டினியூஸா வந்துட்டே இருக்கும். ஆனா ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணி எனக்கு அதுல எல்லாம் ரொம்ப சேஞ்சஸ் வந்துச்சு. என் ஃபேமிலியில கூட பாத்தீங்கன்னா அம்மா வந்து கன்சிஸ்டண்டா வீக்லி ஒன்ஸ் ஹாஸ்பிட்டல் விசிட்ன்ற மாதிரி இருக்கும். டயபெட்டிக் பேஷண்ட், இன்னொன்னு கொலஸ்ட்ரால் அதிகமா இருக்கும். இன்னொன்னு ஒரு ஆபரேஷன் வர சொல்லிட்டு இருந்தாங்க, கையில ஒரு பிளாக் இன்க்ரீஸ் ஆனதுனால. சோ அந்த சிச்சுவேஷன்ல இருந்து அம்மாவோட ரிகவரி தான் என்ன வந்து இதுல ரொம்ப அட்ராக்ட் பண்ணாங்க. இன்னொன்னு தங்கச்சியும் இந்த ப்ரோக்ராம் ஃபாலோ பண்ணி வெயிட் கெயின் பண்ணாங்க சார். இப்போ நிறைய ஹெல்த் இஷ்யூஸ்ல இருந்தும் தங்கச்சிக்கும் நல்ல ரிசல்ட் வந்துச்சு சார். ப்ரோக்ராம் லேர்னிங் செஷன்ஸ் எடுத்து பாக்குறப்போ இப்ப எனக்கு வந்து ஒரு கிளாரிட்டி இருக்கு சார். 28 இயர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எப்படியோ லைஃப் வந்து போகுது, நான் அது கூட சேர்ந்து போகுதுன்ற ஒரு சிச்சுவேஷன்ல இருந்துச்சு சார். ஆனா இப்போ பாத்தீங்கன்னா எனக்கு கிளாரிட்டி இருக்கு, எங்க போகணும், எப்படி டிராவல் ஆகணும்ன்றதுக்கு எனக்கே ஒரு கிளாரிட்டி இருக்கு. கரெக்டா உங்களோட கைடன்ஸும் அதுக்கு கரெக்டா கிடைக்குது. இப்ப லேர்னிங் ப்ராசஸ்ல உள்ள இருக்கிறீங்களா? ஆமா சார், இருக்கீங்க. ஓகே, இப்ப இந்த நீங்க என்ன மாதிரி லேர்னிங்ல எல்லாம் உள்ள இருக்கிறீங்க, அது என்ன மாதிரி உங்களுக்கு பெனிஃபிட் ஆகுது? சார், இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ லைஃப்ன்றது இப்போ மூணு விஷயம் நம்ம வந்து ரொம்ப எனக்கு கிடைக்கவே இல்லை சார் லாஸ்ட். இப்போ ஹெல்த், வெல்த், ஹாப்பினஸ்ன்ற மூணு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா லைஃப்ல இல்லை சார் இதுக்கு முன்னாடி. ஸோ இது வந்ததுல இருந்து எனக்கு ஃபர்ஸ்ட் ஹெல்த் கொஞ்சம் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆரம்பிச்சு. ஒன்ஸ் ஹெல்த் வந்த உடனே வித் ஃபேமிலி ஜாயின் பண்றப்போ அந்த ஹாப்பினஸ் வந்து வேற. சொல்லிட்டீங்க நீங்க, அது சொல்லிட்டீங்க. ஓகே, இப்ப வந்துட்டு அப்படின்னா லேர்னிங் வந்துட்டு நீங்க இந்த கிளப் ஹவுஸ் லேர்னிங் மட்டும் வச்சு பண்றீங்களா, எப்படி பண்றீங்க? இல்ல சார், எல்லாமே நீங்க உங்களோட எல்லா செஷன்ஸும் ஃபாலோ பண்றீங்க சார். ஒரு நாளைக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா, ஒரு வாரத்துக்கு எத்தனை தடவை என்ன பாக்குறீங்க, எவ்வளவு மணி நேரம் என்ன பாக்குறீங்க சார்? இப்போ நீங்க வீக்லி ட்ரைனிங் கொடுக்குறீங்க சார், அப்ராக்ஸிமேட்டா டைம் சொல்லுங்க. டெய்லி உங்களை பாக்குறேன் சார். மண்டே டியூஸ்டே தவிர மத்த டேஸ் எல்லாமே உங்களோட செஷன்ஸ் பாத்துட்டு தான் சார் இருக்கும். இப்போ எத்தனை மணி நேரம் வந்துட்டு லேர்னிங்க்கு எவ்வளவு டைம் இன்வெஸ்ட் பண்றீங்க? ஓ, மண்டே டியூஸ்டே தவிர மத்த டெய்லி வந்து ஒரு ஹலோ நண்பா, நண்பா மண்டே டியூஸ்டே ஓடுங்க. எவ்வளவு டைம் ஒரு நாளைக்கு வந்துட்டு லேர்னிங்க்கு இன்வெஸ்ட் பண்றீங்க? நான் பேசுறது புரியுதா உங்களுக்கு? ஆ, புரியுது சார். புரிஞ்சதுனா கேட்டதுக்கு தான் பதில் சொல்லணும் இல்லையா? கேட்டதுக்கு நீங்க பரீட்சைக்கு நல்லா படிச்சுட்டு போறீங்க, இது ஒரு லேர்னிங். நீங்க ரெண்டு பேர் கம்யூனிகேட் பண்றீங்க அப்படின்னா அந்த கம்யூனிகேஷன் வந்துட்டு எல்லாருக்கும் ரெண்டு பேருக்குமே ப்ரொடக்டிவா இருக்கணும்னு வச்சுக்கோங்க. என்ன கேட்கறாங்களோ அதுக்கு அது சம்பந்தமான விஷயங்களா போனது அப்படின்னா நல்லா இருக்கும். பரீட்சை படிச்சிருக்கீங்களா? நீங்க என்ன படிச்சிருக்கீங்க சார்? நான் பி மெக்கானிக்கல் படிச்சிருக்கேன். ஓகே, நீங்க படிச்சுட்டு போய் பரீட்சை எழுதும் போது படிச்சது பூரா எழுதுவீங்களா இல்ல கேட்ட கேள்விக்கு பதில் எழுதுவீங்களா? கேட்ட கேள்விக்கு தான் சார் பதில். படிச்சது பூரா எழுதுறீங்கன்னா பாஸா ஃபெயிலா? ஃபெயில் தான்.
ஃபெயில். ஓகே, இப்போ இது என்ன அப்படின்னா பாருங்க, நல்ல வேலை நீங்கள் வந்துட்டு என்ன அப்படின்னா இந்த மாதிரி சின்னதாக எக்ஸ்பிளைன் பண்ணும்போது கொஞ்சம் தடுக்கிறது ரொம்ப நல்லது. என்ன காரணம் அப்படின்னா, இது வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஹேபிட் பேட்டர்னாக மாறிடுச்சு, சரியாங்க? நீங்கள் இந்த மாதிரி வந்துட்டு ஒரு விளக்க ஒரு விஷயத்த விளக்கமாக சொல்கிறது வந்துட்டு உங்களோட பழக்கமாக இருக்குது, கரெக்டாக? நான் சொல்கிறது கரெக்டா? கரெக்ட் சார். அது வந்துட்டு நல்லதா கெட்டதா? கெட்டது சார். ஆமா, நீங்க வந்துட்டு உங்க வைஃப் கிட்டயும் போய் இதே மாதிரி பேசுனீங்கன்னா அப்புறம் அவங்க அவங்களுக்கு எப்படி பேசுறதுக்கு பிடிக்கும்? தப்பா நான் சொல்லல, நானு நீங்க என்ன அப்படின்னா என்ன சொல்றதுங்க, நம்ம வந்துட்டு ஒருத்தங்க கிட்ட நம்ம பேசுறோம் அப்படின்னா அவங்களுக்கு நம்மள பிடிக்கணும், சரியா? அப்ப பேசும்போது எப்படி பேசணும் அப்படின்னா, நம்ம டைரக்டா வந்துட்டு என்ன கேட்கறாங்களோ என்ன பாயிண்ட் இருக்கோ அது வந்துட்டு சொல்லணும், இல்ல அதுல அதுக்காக பொய் சொல்ல வேணாம், இருக்கிறத இருக்கிற மாதிரி சொல்லணும், சரியா? இப்ப சொல்றீங்களா? பாப்பமா, ட்ரை பண்ணி பாப்பமா. ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் கத்துக்கிறீங்க சூரஜ்? 3 to 4 hours சார். ஐயோ, எவ்வளவு இது சிம்பிளா இருக்கா? முதல்ல சொன்னது சிம்பிளா இருக்கா? இது சிம்பிளா இருக்கு. அப்ப என்ன பண்ணலாம் இனிமே? ஷார்ட்டா ஸ்வீட்டா தான் சார் சொல்லணும். இது நீங்க ஒண்ணு இது ஒண்ணு நீங்க ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸாவோ இல்ல நீங்க வந்துட்டு இன்சல்ட் ஆன மாதிரியோ நினைச்சுக்காதீங்க. இது நீங்க என்ன அப்படின்னா ஒரு இது ஒரு உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இது, சரியா? இப்ப நீங்க இது எது வந்துட்டு நமக்கு தடுக்குதோ அதுல வந்துட்டு அப்படின்னா அகெயின் அண்ட் அகெயின் ஷார்ட் பீரியட்ல மோர் டைம் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணணும், சரியா? இது வந்துட்டு என்னோட ட்ரைனிங் ப்ரோக்ராம்ல வந்துட்டு ஃபர்தர் ட்ரைனிங் ப்ரோக்ராம் ஹையர் லெவல் ட்ரைனிங் ப்ரோக்ராம்ல இதுல எல்லாமே நிறைய விஷயங்கள் வந்துட்டு அப்படின்னா உள்ள போய் சொல்லி கொடுப்போம், சரியா? ஆனா நீங்க கத்துக்கணும், அங்க வந்து உட்காந்து வேடிக்கை பார்க்க கூடாது, சரியா? சூப்பர், கங்கராச்சுலேஷன், குட் ஜாப், குட் ஜாப். இப்ப பாருங்க, நம்ம இந்த இந்த ரூம் வந்துட்டு இந்த கம்யூனிட்டி நம்ம கிரியேட் பண்ணதோட நோக்கம் வந்துட்டு என்ன அப்படின்னா, இந்த இந்த கம்யூனிட்டி மூலியமா வந்துட்டு என்ன அப்படின்னா நிறைய பேருக்கு வந்துட்டு இந்த லர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டி மூலியமா அவங்களோட ப்ராப்ளம் வந்து ஓவர் கம் பண்ணக்கூடிய அந்த ஸ்ட்ரென்த், அந்த ஸ்கில்லு, அந்த ஸ்ட்ராட்டஜி, அந்த நாலேஜ் வந்துட்டு என்ன அப்படின்னா பீப்புள் வந்துட்டு டெவலப் பண்ணிக்கணும். அதனால நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இதுல வந்துட்டு லைவாவே வந்துட்டு ரியல் ப்ராப்ளத்தை எடுத்து நம்ம வந்துட்டு என்ன அப்படின்னா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது இதுல நிறைய லேர்னிங் வந்துட்டு என்ன அப்படின்னா உங்களுக்கு எல்லாருக்குமே ஆயிட்டு இருக்குது. இதை வந்துட்டு என்ன அப்படின்னா கண்டினியூ பண்ணுங்க. லேர்னிங்ல வந்துட்டு என்ன அப்படின்னா என்ன சொல்றதுங்க, ஷேலோ லேர்னிங் இருக்கு, டீப் லேர்னிங் இருக்கு, இல்லையா? அப்ப நம்ம வந்துட்டு இந்த இப்ப நீங்க பாக்குறது வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்க யாரெல்லாம் வந்திருக்கிறீங்களோ, நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கீங்களோ, இது வந்துட்டு ஒரு லேர்னிங், இதை கண்டினியூஸா நீங்க கொண்டு போங்க. அது மட்டும் இல்லாம என்ன அப்படின்னா ஃபர்தரா வந்துட்டு என்ன அப்படின்னா இதுக்குள்ள டீட்டெயிலா நம்ம இன்னும் வந்துட்டு உள்ள லேர்னிங் வந்துட்டு போனோம் அப்படின்னா, நீங்க ஒரு 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 வருஷத்துல நீங்க உங்களோட லேர்னிங்கும் டூயிங்கும் வந்துட்டு நல்லா இருந்தது அப்படின்னா, ஒரு 5 வருஷம் நீங்க பண்ணீங்கன்னா என்ன அடைவீங்களோ அதை அடையறதுக்குண்டான வாய்ப்புகள் வந்துட்டு அப்படின்னா நிறைய இருக்கு, சரியா? இப்ப நீங்க உங்களுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்க வந்திருக்கிறீங்க, நீங்க வந்தது வந்துட்டு அப்படின்னா ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு இந்த லேர்னிங்ல இந்த இந்த ரெகுலர் ப்ரோக்ராம்ல வந்து நீங்க என்ன லேர்ன் பண்ணீங்களோ, என்ன உங்களுக்கு இன்ஸ்பயர் ஆனதோ, இல்ல உங்களுக்கு ஏதாவது வந்துட்டு அப்படின்னா கிளாரிபிகேஷன் வேணும், இல்ல உங்களுக்கு ஏதாவது சஜஷன் வேணும், இல்ல உங்களுக்கு ஏதாவது க்வெஸ்சன் இருக்கணும், ஏன்னா உங்க எல்லாருக்கிட்டையுமே வந்துட்டு அப்படின்னா நான் பேசணும் அப்படிங்கறது டைரக்டாவே வந்துட்டு ஒரு கான்வர்சேஷன் பண்ணணுங்கிறது என்னோட ஆசை. ஆனா அன்பார்ச்சுனேட்லி வந்துட்டு அப்படின்னா நமக்கு அவ்வளவு நேரம் வந்துட்டு அப்படின்னா இல்ல, சரியா? அதனால இப்ப நான் வந்துட்டு என்ன கேட்கணும் அப்படின்னா, இப்ப வந்துட்டு இதுல இந்த 18 நாளா வந்துட்டு அப்படின்னா நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த ரூம்ல கொஞ்சம் ரெகுலரா நீங்க அட்டன் பண்ணிட்டு இருக்கக்கூடிய பீப்புள், இந்த லேர்னிங் இந்த 18 நாள்ல வந்துட்டு என்ன நீங்க லேர்னிங் வந்துட்டு இந்த கிளப் ஹவுஸ் வழியா உங்களுக்கு ஆனது அப்படிங்கறத நீங்க ஷேர் பண்ணீங்க அப்படின்னா இன்னும் பர்ஃபெக்டா இருக்கும். யாராவது ஷேர் பண்றதுக்கு ரெடியா இருந்தா கை தூக்குங்க, மேல வாங்க. இல்ல சூரஜ், நீங்க ஏதாவது கேள்வி கேட்கணுமா என்கிட்ட? அவங்க யாராவது கை தூக்குறதுக்குள்ள நான் மட்டும் தான் கட் பண்ணிட்டு வந்துட்டேன். நானு என்கிட்ட ஏதாவது கேட்கணுமா சார்? ஒரே ஒரு கேள்வி சார். இப்போ யூஸ்வலி இப்போ வெளியே வர்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆகுது, அது ஸ்டக் மாதிரி வருது சார். சோ எப்படி சார் அந்த மாதிரி சிச்சுவேஷனை வந்து ஹேண்டில் பண்றது? ஒரு கோல் வந்துட்டு அச்சீவ் பண்றீங்க, அச்சீவ் பண்ணிட்டு அங்க ரிலாக்ஸ் ஆகுறீங்க இல்லையா? இது நார்மல் தாங்க, இது ஒன்றும் அதனால ஒன்றும் தப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் கோல் அச்சீவ் பண்ணிட்டீங்களா, அதனால நீங்கள் செலிப்ரேட் பண்ணலாம். இப்போ இந்த பீக் டு பீக் அப்படின்வாங்க, அதனால தான் அதுக்கு பேர் வந்துட்டு என்ன அப்படின்னா பீக் பெர்ஃபார்மன்ஸ் சொல்லுவாங்க. ஒரு உயரமான இடத்துக்கு வந்துட்டு ஒரு இது மவுண்டனியரிங் எல்லாம் போகிறவங்களுக்கெல்லாம் வந்துட்டு என்ன அப்படின்னா தெரியும், ஒரு ஒரு பர்டிகுலரான ஒரு இடத்துக்கு போகும்போது அந்த பீக்கு போகும்போது அங்கே போய் ரீச் பண்ணுவாங்க, கடினமாக இருக்கும், போய் ரீச் பண்ணுவாங்க. ரீச் பண்ணிவிட்டு அங்கே வந்துட்டு என்ன அப்படின்னா கொஞ்சம் வந்துட்டு ரிலாக்ஸ் எடுப்பாங்க, ரிலாக்ஸாக இருப்பாங்க.
அந்த ரிலாக்ஸா இருக்கிறது எதுக்கு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அடுத்த பீக்கு வந்துட்டேன் அப்படின்னா மூவ் ஆகணும். அதுக்காக வந்துட்டேன் அப்படின்னா அவங்க ரிலாக்ஸ் ஆகுறாங்க. எப்பயுமே வந்துட்டு ஹாப்பியா இருங்கோ சரியா, ஆனா வந்துட்டேன் அப்படின்னா போதும்னு திருப்தி அடைஞ்சிடாதீங்க எப்பயுமே. அது வந்துட்டேன் அப்படின்னா ரொம்ப தப்பு. என்னைக்காவது ஒரு நாள் வந்துட்டு இயற்கை வந்து போதும்னு சொல்லி நிறுத்தியிருக்காங்க, காத்தடிக்கிறதோ இல்லை வேற விஷயங்களோ நமக்கு வேணுங்கிற உணவு தரதையோ எதையாவது வந்துட்டு நேச்சர் வந்துட்டு ஸ்டாப் பண்ணியிருக்கா? எவ்வளோ பாப்புலேஷன், 30 கோடி முகத்துடையால் சொன்னாங்க, இப்போ 130 கோடி பேருக்கு மேலே இருக்கிறோம் நம்ம. அத்தனை பேருக்கு 30 கோடி பேர் இருக்கிறப்பையும் சாப்பாடு கொடுத்தது இந்த நேச்சர். இப்போ 130 கோடி பேர் இருக்கும்போதும் கொடுக்குது, இதே 1300 கோடி பேர் ஆகும்போதும் வந்துட்டு அப்படின்னா கொடுக்கும் சரியா. அது வந்துட்டு அப்படின்னு என்ன சொல்றது, அப்போ வந்துட்டு அதுக்குள்ளே எவ்வளோ பெரிய பொட்டன்ஷியல் வந்துட்டு அப்படின்னா உள்ள வச்சிருக்கு பாருங்க. அப்போ நமக்குள்ளேயும் அந்த மாதிரி இருக்கு. அந்த மாதிரி நீங்க வந்துட்டு ஒரு சின்னதா வந்துட்டு அப்படின்னா ஒரு என்னை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா சூட்டோட சூட்டா வந்துட்டு அப்படின்னா அடிச்சுக்கிட்டு போயிட்டே இருக்கணும், கண்டினியூஸா போயிட்டே இருக்கணும். ஏன் அப்படின்னா நீங்க ஃபர்தரா வளர வளர நீங்க நிறைய பீப்புளோட லைஃபை வந்துட்டு டச் பண்ணுவீங்க. ரெண்டாவது வந்துட்டு அப்படின்னா ஃபர்தரா நீங்க வளர வளர உங்களோட அச்சீவ்மெண்ட் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஒரு மன மகிழ்ச்சியை வந்துட்டு அப்படின்னா உண்டு பண்ணும். அது மட்டும் இல்லாம ஃபர்தரா வளர வளர உங்களுக்கு என்ன அப்படின்னா இன்கமும் வந்துட்டு அதிகமாகும். அப்ப மணியோட மணியை வச்சு நீங்க என்ன அப்படின்னா அபரிதமான மணியை வச்சு நீங்க உங்களோட லைஃபை வந்துட்டு இன்னும் பெட்டரா வந்துட்டு அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு அப்படின்னா பண்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. நிறுத்தக்கூடாது சூரஜ், உங்களை நிறுத்த சொல்லி யாராவது சொன்னாங்களா? நான் சொன்னேனா நான் ரெகுலரா என்ன பாக்குறேன்னு சொல்றீங்க, நிறுத்த சொல்லி சொன்னேனா? இல்ல சார் நிறுத்தல, பட் சிச்சுவேஷன் அப்படி வருது லைக் ரிலாக்ஸ் ஆற மாதிரி. அப்ப அப்ப வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்க வந்து ஃபாலோயரா இருக்கிறீங்க, நீங்க லீடர் ஆகல. லீடருக்கும் ஃபாலோயருக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா சேம் சுச்சுவேஷன் வந்துட்டு ரெண்டு பேருக்குமே வரும். ஃபாலோயர் வந்துட்டு ஸ்ட்ரக் ஆயிடுவாங்க, லீடர் வந்துட்டு ப்ரொசீட் பண்ணுவாங்க. நீங்க ஒரு ஒரு வால்வா கார் வந்துட்டு அப்படின்னா ஹை எண்ட் மாடல் வச்சிருக்கிறீங்க சரியா, வெண்ண மாதிரி வலுக்கிக்கிட்டு போகும் அந்த வண்டி. ஒரு 180 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போனீங்கன்னா உள்ள இருக்கிறதே தெரியாது, வண்டி போறதே தெரியாது. அந்த வண்டியை நீங்க 180 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போற வண்டிய நீங்க அவ்வளவு விலை கொடுத்து அந்த காரை வாங்கியிருந்தாலும் நிறுத்துனீங்க அப்படின்னா திருப்பி 180ல ஸ்டார்ட் ஆகுமா இல்ல 0ல ஸ்டார்ட் ஆகுமா? இன்ஜினியர் சொல்லுங்க சூரஜ். 0ல தான் சார் ஸ்டார்ட் ஆகும். அப்ப என்ன பண்ணணும்? நிறுத்தக்கூடாது, கொஞ்சம் வளைய, அதுக்காக போய் நேரம் போய் இடிச்சுட்டு நிக்க கூடாது சரியா. கொஞ்சம் வளைஞ்சி நெளிஞ்சி கொஞ்சம் ஸ்பீடு வந்துட்டு சிட்டிக்குள்ள வரும்போது கொஞ்சம் கம்மியாகி அதுக்கப்புறம் திருப்பி வந்துட்டு என்ன அப்படின்னா இன்னொரு எக்ஸ்பிரஸ் வே இருக்கும். இப்ப இந்தியால வந்துட்டு காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் வந்துட்டு என்ன அப்படின்னா போட்டாங்க. எனக்கு ஒரு ஆசை கார் ஓட்டிக்கிட்டே அங்க வரைக்கும் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சரியா. எல்லாமே நம்ம வந்துட்டு ஆன்லைன்ல தானே வெர்ச்சுவல்ல தானே பண்றோம், அதனால வந்துட்டு என்ன அப்படின்னா டிரைவ் பண்ணிக்கிட்டே கூட வந்துட்டு என்ன அப்படின்னா பண்ணலாம் சரியா. இப்ப என்ன நிறுத்த போறீங்களா இல்ல கண்டினியூ பண்ண போறீங்களா? கண்டினியூ பண்ண போறேன். சூப்பர், அவ்வளவுதான். நீங்க யூ ஆர் ஆன் தி பேங்க் ஆன் தி பாயிண்ட் சரியா. சூப்பருங்க, ஆல்மோஸ்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா இன்னைக்கு டன். ஏன்னா இன்னொருத்தர் எடுத்தோம் அப்படின்னா திருப்பி வந்துட்டு என்ன அப்படின்னா அது கட் ஆயிடும். இப்போ நீங்க ரொம்ப முக்கியமான விஷயம் வந்துட்டு அப்படின்னா நீங்க இந்த ரூம்குள்ள வந்தீங்க, இந்த கம்யூனிட்டியில நீங்க புதுசா நீங்க வந்திருக்கலாம் இல்ல பழைய பீப்புளா இருக்கலாம், நீங்க இன்ஸ்பயர் ஆயிருந்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நீங்க உங்களோட என்ன இன்ஸ்பயர் ஆனீங்க அப்படிங்கறத நீங்க எங்களோட ஷேர் பண்ணுங்க. இந்த சாட் பாக்ஸ்லயும் நீங்க ஷேர் பண்ணீங்கனாலும் நாங்க வந்துட்டு அப்படின்னா பார்ப்போம். பார்த்துட்டு அப்படின்னா அதுல வந்துட்டு என்கரேஜ்மெண்ட் இருந்ததுன்னா அதை கடந்து போவோம், டிஸ்கரேஜ்மெண்ட் இருந்தது ஏதாவது உங்களுக்கு வந்துட்டு இருந்ததுன்னா அதையும் நீங்க சொல்லுங்க, என்ன எங்களை நாங்க வந்துட்டு அப்படின்னா சரி பண்ணிக்கிறோம். இதுல வந்துட்டு ஃபர்தரா வந்துட்டு ஃபர்தரா நீங்க டீப் லேர்னிங் பண்றதுக்கு வந்துட்டு அப்படின்னா என்னோட சிக்னேச்சர் ப்ரோக்ராம் ஒன்று இருக்குங்க, ப்ளூ பிரிண்ட் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் இருக்கு. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தது அப்படின்னா இந்த 1 ஹவர் நீங்க ரெகுலரா நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க, இதுல இன்ஸ்பயர் நீங்க ஆயிருந்தீங்க, நீங்க இதுல ஃபர்தரா நீங்க இதுல நீங்க உங்க ஃபேமிலிக்கும் உங்களுக்கும் ஹெல்த் வெல்த் ஹாப்பினஸ் வந்துட்டு நீங்க இம்ப்ரூவ் பண்ணிக்கணுங்கிற ஆசை இருந்தது அப்படின்னா வெரி சிம்பிள், உங்களை யார் இன்வைட் பண்ணாங்களோ யாராவது உங்களுக்கு இந்த லிங்க் கொடுத்து இன்வைட் பண்ணியிருந்தாங்கன்னா நீங்க அவங்கள வந்துட்டு மீட் பண்ணுங்க, உங்களுக்கு வந்துட்டு அவங்க அதை கைட் பண்ணுவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்க என்ன பார்க்க வந்திருக்கக்கூடிய பீப்புள் அவங்க மட்டும், வேற யாரும் வேணா அவங்க மட்டும். ஏன்னா நான் பர்சனலா வந்துட்டு அப்படின்னா பீப்புளை வந்துட்டு என்ன பார்க்க வர பீப்புளை நான் சீரியஸா இருக்கிற பீப்புளை செலக்ட் பண்ணி அவங்களோட வந்துட்டு அப்படின்னா இன்டென்சிவ் லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் தியரிட்டிக்கலாவும் ப்ராக்டிக்கலாவும் அவங்களுக்கு கொடுக்குறேன் நான். அந்த மாதிரி விருப்பம் இருக்கக்கூடிய பீப்புள் என்னோட இன்ஸ்டாகிராம் போங்க, ravi.sundaram சரியா. அதுல நீங்க போனீங்க அப்படின்னா நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, ஃபர்தரா வந்துட்டு அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு கைட் பண்ணுவோம். எல்லாருக்குமே நான் வந்துட்டு அப்படின்னா கைட் பண்ணுவேன் நான் சரியா. இதுக்கு எல்லாத்துக்குமே முக்கியமான காரணம், இது நான் பண்றதுக்கு வந்துட்டு முக்கியமான காரணம், இந்த கடந்த 1.5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சில நிகழ்வுகள் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ட்டு. அப்ப வந்துட்டு அப்படின்னா என்ன சொல்றதுங்க, ஹெல்த் இல்லாம ஹெல்த்துக்காக பீப்புள் வந்துட்டு எதை தின்ன பித்தந்தலியும்
அப்படின்னு சொல்லிட்டு என்ன அப்படின்னா, அவங்க வந்துட்டு தேடிட்டு இருக்கிற வேலையில நான் யோசிச்சு பார்க்கும்போது 22 வருஷமா நான் இப்ப நான் உங்களுக்கு என்னெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறேனோ அதை நானும் என்னோட ஃபேமிலியில இருக்கிறவங்களும் ப்ராக்டிஸ் பண்றோம், என்னை பாக்குற பீப்புளுக்கும் சொல்லி கொடுக்குற நேஷனலாகவும் இன்டர்நேஷனலாகவும் எனக்கும் ஒர்க் ஆயிருக்கு, நான் யாருக்கு சொல்லி கொடுத்தனோ அவங்களுக்கும் ஒர்க் ஆயிருக்கு. எனக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா, என்னோட ஹெல்த் பார்ட்ல வந்து இது வரைக்கும் என்னை வந்துட்டு கோச்சுன்னு சொல்றதுல, நான் என்ன வெல்னஸ் கோச்சுன்னு சொல்றதுல தான் நான் வந்துட்டு ரொம்ப பெருமிதம் அடைகிறேன். ஒரு இன்ஜெக்ஷனோ ஒரு டேப்லெட்டோ இந்த 22 வருஷமா நான் வந்துட்டு அப்படின்னா யூஸ் பண்ணது கிடையாது, சரியா? அப்ப இந்த மாதிரி இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ல இந்த கம்யூனிட்டியில நிறைய பேர் என்னோட உள்ள இருந்து எனக்கு வந்துட்டு அந்த மிஷன் காலிங் வந்துட்டு என்ன அப்படின்னா, என்ன மைண்ட்ல ஃபார்ம் ஆனது அப்படின்னா, 20-30 1 crore ஃபேமிலி ஸ்டெமினா இம்யூனிட்டி இன்க்ரீஸ் பண்ணி அவங்க வந்துட்டு ஐடியல் வெயிட்ல அவங்க ஃபேமிலிக்கு அவங்க ஒரு வெல்னஸ் கோச்சா எல்லா ஆஸ்பெக்ட் ஆஃப் லைஃப்லயும் அவங்க இருக்கணும் அப்படிங்கிறது இதுக்கு சொல்லி கொடுக்கணும். ஏன்னா நான் இதை வந்துட்டு எனக்கு இதை தவிர வேற எதுவும் தெரியாது, அதனால இதை வேகமா வந்துட்டு நிறைய பேருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிற பீப்புளுக்கு சொல்லி கொடுக்கணுங்கிறதுக்காக என்னோட சிக்னேச்சர் ப்ரோக்ராம் வந்துட்டு ப்ளூ பிரிண்ட் ப்ரோக்ராம் வந்துட்டு அப்படின்னா ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். நீங்க அதை ரிஜிஸ்டர் பண்ணுங்க, அங்கேயும் ஃபர்தர் லேர்னிங். அப்படி இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்க இந்த ப்ளூ பிரிண்ட்டுக்கு இந்த இந்த கிளப் ஹவுஸ்க்குள்ள நீங்க ரெகுலரா வாங்க, இங்க நீங்க லேர்னிங் வந்துட்டு எடுத்துக்கலாம். ஓகே, நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். இந்த நாள் வந்துட்டு என்ன அப்படின்னா உங்களுக்கு இனிய நாளா இருக்கட்டும். ஆல் த பெஸ்ட். நாளைக்கு 2 மணிக்கு ஷார்ப்பா பார்ப்போம்.